என்னங்க நீங்க மேல எல்லாம் தண்ணியை தெளிச்சிட்டீங்க என்ன காமாட்சி எதுக்கு சிரிக்கிற அண்ணே உங்களை இந்த வேலையில செய்ய சொல்லிட்டாங்களா அவ ஒண்ணு வேலை வாங்கல தங்கச்சி அவளுக்கு ஏதோ கையில அடிபட்டு இருந்தது ஒத்தாசிக்கு கூட மாட வேலை செஞ்சு அண்ணே புடவை எல்லாம் கூட துவச்சு போடிங்களா அப்படியே காத்து வாக்கல கேள்விப்பட்டேன் ஐயோ கொஞ்சம் விட்டா ஊரே கூட்டி தமுக்க அடிச்சிரு போல இருக்க கொண்டாட்டினா இதெல்லாம் செய்ய வேண்டியதுதான் ஆமா மாப்ள இதெல்லாம் உனக்கு செய்யிறது இல்லையா? அட நீங்க உடனே அவரங்க இதெல்லாம் செய்றாரு. என்ன? ஏதோ பண பண்ணனும் கேட்டிங்களாமே? ஆமா தங்கச்சி. ஒரு நல்ல தன்னந்தோ பொண்ணு வேலைக்கு வந்துச்சு. 50000 ரூபாய் விலை பேசி அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். பத்திரம் பண்றதுக்கு கொஞ்சம் பணம் பத்தல. அத மாப்ள கிட்ட கைமாத்தா கொஞ்சம் கேட்டாரு. அவர்தான் கொடுத்தம்ச்சாரு. அண்ணி நல்ல காரியத்துக்காக போற போறோம். முதல்ல கொண்டு போய் சாமி கிட்ட வச்சு அவர்கிட்ட எடுத்து கொடுங்க. சரி அண்ணி. ஏமா மாப்ள ஒண்ணும் தப்பா எடுத்துக்கலையா? அட நீங்க உடனே அவர் நல்லவராச்சே அதெல்லாம் ஒண்ணு நினைச்சக மாட்டாரு. தெக்கனே புள்ளைக்கு ஒண்ணே காணா ரெண்டு ஸ்கூலுக்கு போயிருச்சுல அதா நீங்க ரெண்டு பேரும் சின்ன பிள்ளைகள் ஆயிட்டீங்களா வணக்கம் அண்ணி அண்ணே எங்க உள்ள இருக்கங்க நீங்க உட்காருங்க நான் கூப்பிடுறேன் சரி ஏய் ஏண்டா காளியப்பா தங்கச்சி பாப்பா நீ தூக்கி வச்சு கூடாதா அவ எங்களே டேய்னு சொல்றா சித்தப்பா டேய்னா சொல்றா அது பாரம்பரிய புத்திடா உங்க காமாட்சி அத்த கூட சின்ன வயசுல என்னையும் பெரியவரையும் டேய்னு தான் கூப்பிடும் வாடமே டேய் பசங்களா எல்லாம் அங்க போய் படிங்க ஓடு ஓடு ஆ என்ன விஷயம் அந்த தோப்புக்கார பாத்து பத்திரம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணனே பணம் தயார் பண்ணிட்டியா கொஞ்சம் குறஞ்சது தங்கச்சி கிட்ட கேட்டு இருந்த பணத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இப்பதான் கடச்சது என்னன்னு யோசிக்கிறீங்க ஒண்ணு இல்ல இந்த தோப்பு ஒட்டி 5 ஏக்கர் நஞ்சனல இருக்கு அதையும் நீ வாங்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அம்புட்டு பணத்துக்கு நான் எங்க போவேன் இதுக்கு ஏற்பாடு பண்றதுக்கு அந்து போச்சு என்ன செய்யிறது இப்போ என் மச்சான் கிட்ட சொல்லி பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன் உன் கையில இருக்கிற பணத்தை எடுத்துக்கிட்டு சாயங்கள கரும்பு தோட்டத்துக்கு வா பாத்துக்கலாம் தம்பி நம்ம மச்சான பணத்துக்கு அம்ச்சன் சொன்னல்ல அது சம்பந்தமா பேச வந்திருக்காங்க என்னதா வணக்கம் அத்தா இவங்க நமக்கு ரொம்ப வேண்டியவங்க நாம 1000 கொடுத்தா 2000 கொடுப்பாங்க லட்சம் கொடுத்தா 2 லட்சம் கொடுப்பாங்க ஐயோ கள்ள நோட்டா சத்தம் போடாதீங்க அட நீங்க என்னங்க பயந்துக்கிட்டு இந்த பாருங்க இந்த ரெண்டு நோட்ல ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு பாருங்க வாங்கி தான் பாறேன்டா பாருங்க எந்த வித்தியாசமும் தெரியாதுங்க இருந்தாலும் பயப்படாதீங்க சிக்கலான விஷயமா தான் நான் உன்ன சம்பந்தப்படுத்துவேனா அதுக்கு இல்லனே இத பாரு இதுல எம் பண 50000 ரூபாய் நான் ஒரு நல்லது அனுபவிக்கறேன்னா நீ அனுபவிக்கணும் இல்லையா ஏங்க விருப்பமில்லாத ஒரு கட்டாயப்படுத்துறீங்க பாவா ஒரு திருத்தணும் முடிச்சிட்டு இருக்காரு அட உங்க படத்தை கொடுங்க கொஞ்சம் பொறுங்க தம்பிக்கு இல்லாம அவர் எதையுமே செய்ய மாட்டாரு இந்தா புடி எம் பணத்தை ஐயோ அண்ணா அண்ணா எம் பணம் சீக்கிரம் மாத்து அண்ணா 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 அண்ணே நாம மோசம் போயிட்டேனே அந்த பாவிங்க நம்ம ஏமாத்தானுங்க இங்க பாருங்கண்ணே வெறும் வெள்ளத்தாளா வச்சு குடுத்துக்கறானுங்க என்னப்பா சொல்ற அப்ப என்ன கொடுத்த பணம் எதுக்கும் பாத்துறேண்ணே வா என்னங்க என்ன விஷயம் ஒண்ணு இல்ல நீ உள்ள போ ஓ
தம்பி ஐயோ நம்ம மோசம் போயிட்டான்டா நம்ம மோசம் போயிட்டோம் அண்ணா நீங்க கவலைப்படாதீங்க அந்த பாவிங்களை எங்கட்டாவது கண்டுபிடிச்சி நம்ம பணத்தை திருப்பி வாங்கிடுவாங்க அவங்க ஏமாத்துக்காரங்கப்பா இன்னேரம் எங்க போனாங்களோ நான் எங்கப்பா போய் தேடுறது இப்போ என்னனே பண்றது தம்பி எம் பணம் போனத பத்தி நான் கவலைப்படலப்பா ஆனா உன் பணம் போயிடுச்சு நினைக்கும் போதா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குப்பா தம்பி இத பாருப்பா என்னாலதான உனக்கு இவ்வளவு கஷ்டம் இந்த வீட்டை வித்தாத உன் பணத்தை கொடுத்துறண்டா என்ன என்ன இப்படி எல்லாம் பிரிச்சு பேசுறீங்க எனக்காக வீட்டை எல்லாம் விக்க வேணாம் அதெல்லாம் செய்யாதீங்கண்ணா பணம் போனா போயிட்டு போகுது நாம எப்படியாவது உழைச்சு சம்பாதிச்சுக்கோ இவ்வளவு பணம் சம்பாதிக்க போறோம் அண்ணா பரவாயில்ல பரவாயில்ல நான் வரேன் என்ன சொல்றீங்க இந்தாங்க நீங்க கொடுத்த அட்வான்ஸ் பணம் அண்ணா இந்த பணம் அவங்க கொடுத்ததுதான் மாணிக்கம் உங்க சின்னத்தா மாதிரி நாலு மாங்காய் மடை எனக்கு கிடைச்சா போதும் இந்த ஊரையே விலைக்கு வாங்குவீங்க உங்களை வாங்குறதுக்கு தாண்டா தேடிட்டு இருக்கிறேன் வாக்குமூலத்தின்படி குற்றவாளி என கருதப்படும் சின்ன கருப்பன் தான் கொலைகளை செய்தார் என்று சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டு விட்டதாலும் குற்றவாளியே கொலை செய்ததை ஒப்புக்கொண்டு விட்டதாலும் இந்த குற்றங்களுக்கு முன் விரோதமோ திட்டமிட்ட சதியோ இல்லை என்கிற காரணத்தை குற்றவாளிக்கு சாதகமாக்கி இபிகோ 302 பிரிவின்படி சின்ன கருப்பனுக்கு இந்த நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறது என்ன பார்சல் எல்லாம் பலமா இருக்கு ஆஞ்சநேயர் கோயில்ல வடமாலை சாத்தினே குடுத்துட்டு போலான்னு வந்தேன் அத்தை ஆஞ்சநேயர் கொஞ்சமாச்சும் வடை சாப்பிட்டாரா அண்ணமாவனே சாமி பத்தெல்லாம் தப்பா பேசாதீங்க வாங்க பிரசாதம் சாப்பிடலாம் அங்க தோட்டத்துல காய் இருக்கிறாங்க போய் பார்த்து வந்துடுறோம் கல்யாணிட்ட குடுத்துட்டு போங்க வந்து சாப்பிடுறோம் சரி வாங்கத்தே சந்திரா உனக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகணும்னு சாமி கிட்ட வேண்டிட்டு வந்திருக்கேன் நீ ஒன்னும் கவலைப்படாத என்ன செய்து நீங்க சொல்றது பார்த்தா நான் இனிமே கல்யாணத்துக்கு அலையிற மாதிரி இல்ல இருக்கு எனக்கு ஒண்ணு கல்யாணம் வேண்டாம் வயசு பொண்ணுகளுக்கு வாய்க்கும் மனசுக்கும் வித்தியாசம் இருக்கும்னு எனக்கு தெரியாதா போங்கத்த அத்தா இந்த இடி இருக்கிறா கடவா போல கலண்டர் போல இருக்கு
வாமா என்னடா இது இன்னைக்கும் முருங்கைக்காய் குழம்பா ஆமாமா ஏன் இப்படி கேக்குற நானும் வரும்போதெல்லாம் பாக்குறேன் முருங்கைக்காயவே நறுக்கிட்டு இருக்கியே வேற குழம்பு வைங்கடி உடம்பு தாங்காது அட நீ வேறமா வீட்டை சுத்தி வெறும் முருங்கை மரமா இருக்கும்போது வேற என்ன குழம்பு வைக்கிறது நல்ல வேளை உங்க மாமனார் வயல் புறாவும் முருங்கை மரமா வைக்காம இருந்தாரே ஆந்திரியர் கோயில் போயிட்டு வந்தேன் என்னடி இது பிரசாதக்கானா நம்ம வீட்டு குட்டி ஆஞ்சநேயர் தான் எடுத்துட்டு போயிருக்கோம் போய் பாரு அடே உனக்கு இது வேணும்னா 10 காசு கொடு தெரியடி நீ பெரிய ஆள ஆன உடனே போலீஸ் வலை தான் போய் சேருவேன்னு நினைக்கிறேன் இந்த சின்னம்மா அவங்க கையில காசு கொடுக்காதீங்க மிட்டாயா வாங்கி தின்னு தின்னு நேத்து பெரிய நாக்குப்பூச்சி வந்து விழுந்துச்சு சின்ன பிள்ளையா இருந்தா நாக்குப்பூச்சி விழத்தான் செய்யும் நீ பிஸ்கட் வாங்கி போ என்னக்கா அட அறிவிக்கட்டவனே நான் சின்ன தம்பரை வேணுண்டா சரியாத்தா போடா அண்ணே அண்ணமாவனே என்னதே மூட்டை என்ன விலை போகுது 100 கிலோ மூட்டை 210 ரூபாய்க்கு மேல ஏற மாட்டேங்குதே ஆ உணதம கணக்கு பார்த்தா உலக்கு கூட மிஞ்சாதன்னு சொல்றது சரியா தான் இருக்கு ஏண்டா கோவால நெல்லு வாங்குறது நீ 10 ரூபாய் போட்டு குடுக்குறது பொம்பளை எல்லாம் உள்ள இருக்காங்க அங்க போய் வந்த வேலைய கவனிங்க யாபா அறியா கொக்க அண்ணே வாங்க அத்தா ஆஞ்சநேயர் கோயில போய் வடமால சாத்திட்டு வந்தேன் இந்தாங்க பிரசாதம் என்னங்க பேராண்டி வாய்க்கும் கைக்கு பலமா சண்டை நடக்குது போல இருக்கு வாய் திறந்து பேசவே மாட்டேங்கிறீங்க வயசான கலவி கிட்ட எல்லாம் நான் பேசுறதே இல்ல இங்க சின்னல வெச்சு அப்படியே இருக்கு வாங்க பெரியம்மா அத இத எடுத்துக்கிட்டுமா எடுத்துக்கலாம் வேடாதா வயித்து பிள்ளைக்காரி நானே எடுத்துறேன் அத்தா ருக்மணி இந்த வாட்டி உனக்கு பொம்பளை பிள்ளை தான் பறக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிட்டு வந்திருக்கேன் இதோட ஆபரேஷன் பண்ணு இதுவும் ஆம்பளை பிள்ளையா பிறந்துச்சுன்னா பொம்பளை பிள்ளை தான் வேணும் பொம்பளை பிள்ளை தான் வேணும்னு வீட்டை ரப்பிராதீங்க பெரிய மாப்பிள்ளையும் சொல்லி வை எங்க சின்ன மாப்பிள்ளை ஆளையா காணா மைதானத்துல கபடி போட்டி நடக்குது அங்க போயிருக்கான் கபடி 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 என்னப்பா இந்த ஆட்டம் ஒழுங்கா நடக்கணும்னா இந்த பொண்ணை இங்க இருந்து வெளியே போச்சுடுங்க ஏமா நீ போய மாமா குடும்பி வச்சா ரொம்ப அழகா இருப்பீங்க குத்தி குத்தி ஆமா மாமா நீங்களும் அது மாதிரி கோமணம் கட்டினா அழகா இருக்கும் சொல்லிருவியா போடி இத பாருங்க மாமா நீங்க 1000 பேர் மத்தியில இருந்தாலும் சரி நான் உங்களை பார்த்து கண்ணடிப்பேன் நீங்களும் கண்ணடிக்கணும் அடிக்கலனா அத்தனை பேர் முன்னாலேயும் உங்களை கட்டி பிடிச்சி கண்ணா பின்னால முத்தம் கொடுத்துருவேன் அடி பாவி நீ அப்படி செஞ்சா என் கௌரவம் என்ன ஆகுறது உங்க மரியாதை கௌரவம் எல்லாம் போக கூடாதுனா நான் சொல்றபடி செஞ்சிருங்க அதான் உங்களுக்கு நல்லது நம்ம குடும்பத்துக்கும் நல்லது கண்ணம்மா ராசா கிட்ட குடும்பத்தை பத்தி என்ன பேசிக்கிட்டு இருக்க ஒண்ணுல அவர் நல்லதுக்காக சில விஷயங்கள் சொல்லிட்டு இருக்க அது மாதிரி நடந்துக்கணும்னு நீங்களும் புத்திமதி சொல்லிட்டு போங்க ராசா கண்ணம்மா புத்திசாலி பொண்ணு எதை சொன்னாலும் நல்லதுக்கு தான் சொல்லும் அது சொன்னபடி செஞ்சிரு வங்காளே விஷயமரியா பேசாதீங்க அது என்ன சொன்னது தெரியுமா என்ன சொன்னாலும் சரி அதுபடி செஞ்சிரு உன்னால முடியலையா நான் செய்யறேன் ஒரு உபகாரம் தான் ஒண்ணு வேணா நீங்க போங்க அப்படி என்ன செய்ய சொல்லி இருக்கோம் என்னையா வத்தி
அம்மா தங்கராஸ் கிட்டயே கண்ண மாட்டி பேசிட்டு இருந்தியே நான் பாத்துக்கிட்டே இருந்தேன் எனக்கு பொடி போடுற மாதிரி ஏதாவது விசிஞ்சிக்கிச்சா எங்க என்ன நடக்குதுன்னு பார்த்து யார்ட்ட சொல்லேனா பொடி உன் மூக்கல ஏறாதா அட போய் இவனுக்கு பொடிக்கு பதில் விஷத்தையாவது கொடுத்துறலாம் தொலைஞ்சு போட்டு ஓ விஷயமே ஏறாது எனக்கு சிக்கும் அன்னைக்கு பொடி போறேன் ஓபன் தி டோர் யோ என்ன எதுக்கு இங்க கொண்டு வந்தீங்க இங்க இருக்கறவெல்லாம் முடிச்சவக்கி மொல்ல மாறி முகமூடி கொள்ளக்காரனுங்க சட்டப்படி என்ன காமன் செல்ல இல்ல கொண்டு போய் வைக்கணும் அது ஒண்ணு இல்ல கருப்பு கொடி காட்டுனவங்க எல்லாம் காமன் செல்ல நிரஞ்சி போயிட்டாங்க அதனால தான் இந்த செல் கொண்டு வந்திருக்கோம் எதுக்கா கருப்பு கொடி காட்டுனாங்க புரியல புரியாம தாயா நாட்ல குழப்பத்தியே உண்டு பண்றீங்க ஆமா இங்க ஏசி இருக்கா ஏசி இங்க இல்ல வெளியில டியூட்டில இருக்கு ஓ நீ ஒரு வெளக்கண்ண மூஞ்சி வாயா அண்ணே வாங்க அண்ணே எப்பனே வந்தீங்க சீச்சி இது என்ன கல்யாண சத்திரமா வாங்க அண்ணே உட்காருங்க அண்ணேங்கற அதுல நான் மதுரை ஜெயில்ல சந்திச்சோம் அப்புறம் வேலூர் கடலூர் கடைசியா பாளையங்கோட்டை ஜெயில்ல மீட் பண்ணோம் அவவன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உத்தியோகம் பார்த்துட்டு இடம் மாறி பேசிக்குவானுங்க நாங்க சென்ட்ரல் ஜெயில இருந்து இடம் மாறி ஜெயிலுக்கு ஜெயில் பேசிக்குறோம் பாத்தீங்களா இங்க சந்திப்பு எப்படி இருக்குன்னு ஆமா இந்த வாட்டி என்ன பண்ணிட்டு உள்ள வந்தீங்க அது ரொம்ப சாதாரணம்டா மேனேஜர் ஒரு 25000 ரூபாய் பணத்தை கொடுத்து பேங்க்ல அக்கவுண்ட்ல கட்ட சொன்னாரு அக்கவுண்ட்ல கட்டினா மாட்டிக்கிட்டேன் என்னன்ன அநியாயமா இருக்கு அக்கவுண்ட்ல கட்டனதுக்கு மாட்டிக்கிட்டீங்க கட்டனது அவன் அக்கவுண்ட் இல்ல ஏன் அக்கவுண்ட் இதுக்கு உள்ள புடிச்சு போடாம உங்களை கொஞ்சவங்களாக்கும் இது பயங்கரமான மோசடி தெரியும்ல சரிடா நீ என்ன பண்ணிட்டு உள்ள வந்த அது வேற ஒண்ணு இல்லனே பாக்கெட்ல இருந்து ஒரு 500 ரூபாய் எடுத்து தாராளமா செலவழிச்சனே அதுக்கு உள்ள புடிச்சு போட்டாங்க இல்லடா அது அநியாய அக்கிரமா இருக்கு ஒரு தனி மனிதன் பாக்கெட்ல இருந்து 500 ரூபாய் எடுத்து செலவு பண்ற கூட இந்த நாட்டு சுதந்திரம் இல்லையா அது ஏன் பாக்கெட்ல என்ன அடுத்தவன் பாக்கெட் நாயே நாயே அதுக்கு பேரு பிட் பாக்கெட்னு சொல்றா இந்த பிக்கு அசிங்கமா இருந்தது அதான் கட் பண்ணிட்டேன் பாத்தீங்களா இந்த கம்முனாட்டி இங்கேயே அடிக்கறானே இவனை வேற எங்க கொண்டு போய் வைக்க போறீங்க இது எம்டி பாக்கெட்டா வாங்க தம்பி என்ன பெருசு நலமா இருக்கறேன் ஆமா உங்களுக்கு வெளியில இருக்கவே பிடிக்காதா வெளியில மனசு இருப்பானா அங்கங்க குத்து வெட்டி கலவரம் உங்களுக்கு பரவாயில்ல ஜென்மதண்டனை கைதி அதையெல்லாம் பார்க்காம நிம்மதியா உள்ளே இருக்கீங்க அது அப்படிதான் இருக்கும் இந்த பாட்டெல்லாம் பாடுவீங்க அதுல ஒன்னு எடுத்து விடு மாங்குயிலே பூங்குயிலே தேடி ஒன்னு கேளு உன்ன மாலையிட தேடி வரும் நாளும் எந்த நாளு ஆஹா இளையராஜா பாட்ட அப்படியே பாடுறையா இளையராஜா கூடவே இருக்க வேண்டியவையா புடுறீங்களா அடிக்கடி உள்ள புடிச்சு போடுறீங்களே கவலைப்படாத நீ வெளியில போறப்ப இளையராஜாவுக்கு நான் ஒரு லெட்டர் கொடுக்கறேன் அத கொண்டு போய் கொடுத்தீனா உனக்கு நல்ல சான்ஸ் கொடுப்பாரு ஆமா இளையராஜாவை உனக்கு எப்படி தெரியும் பாத்தியா பாத்தியா சந்தேகப்படுறிய அவர் அந்த காலத்துல இருந்தே சங்கீத வித்வான் தான் ஐயா நான் வெளியில இருக்கப்ப அவருக்கு எனக்கு பழக்கம் ஓ அப்படியா தொட்டு தொட்டு விளக்கி வச்ச வெங்காரத்து சம்பு அதே தொட்டெடுத்து தலையில் வச்சா பொங்குதடி தெம்பு அடாடாடாடாடா இப்படி ஒரு ஞானஸ்தன் வெளியில தான் இருக்கணும் ஐயோ பாடுறையா அடுத்த முறை தம்பி வெளியே போகும்போது இளையராசாவுக்கு ஒரு கடுதாசி கொடுங்க கண்டிப்பா கொடுக்குறேங்க அட்டா வாங்க மாப்பிள்ள கரண்ட் புல் கட்டியாச்சு இந்தாங்க நான் வரேன் இருங்க மாப்பிள்ள இத வந்துறேன் கண்ணம்மா சும்மா சொல்ல கூடாது ரெட்ட சடையில பாக்குறது கொஞ்சம் அம்சமா இருக்கு எப்படி எப்படி இன்னொரு வாட்டி சொல்லுங்க மாமா பாத்தியா இதுக்கு தான் மனசுல படுத்த சொல்றது இல்ல சரி வேற ஒன்னு கேக்குறேன் அத சொல்லுங்க என்ன உச்ச தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் உடம்பல எந்த இடத்துல மச்ச இருந்தா அது அதிஷ்டம் எனக்கா உனக்கா ரெண்டு பேருக்கும் தான் நெத்தி இல்ல மேல் உதடு இல்ல சரி கீழ உதடு கழுத்து இல்ல இன்னும் கொஞ்சம் கீழ ஆ கால் என்ன மாமா ஒரேடியா தாவிட்டீங்களே நம்ம கண்ணுக்கு தெரியாம முதுகுல மச்ச இருந்தா அதுதான் அதிஷ்டம் இத நான் சொல்லல அத்தை சொன்னாங்களா இந்த புத்தகத்துல போட்டுருக்கேன் புக்ல கடனெல்லாம் போடுவாங்களா படிக்காத இந்தாங்க மாப்ள எதுக்கு தேதெல்லாம் சாதி மாம்பழம் நல்லா இருக்கும் அதான் நிறைய வாங்கினேன் இந்தாங்க வீட்டுக்கு கொண்டுட்டு போங்க இந்தாடி இது கொண்டு போய் கல்யாண வீட்டுல கொடுத்துட்டு வந்துரு என்னடி கண்ணுக்குட்டி அவுத்து விட்டுருக்கியா இவ ஒருத்தி மாமா சைக்கிள்ல நம்ம முன்னால உட்காந்துக்கிட்டுமா வேணா வேணா கொண்டா உங்க அக்கா விட்ட நானே கொண்டு கொடுத்துறேன் மாமா கொண்டானே அத்தை இதை கொடுத்துட சொன்னாங்க
எங்க அம்மா தான கொடுத்து அம்ச்சிருக்காங்க இவர் ஏன் இப்படி ஏட்டு உதைக்கிறாரு கொடுத்து அனுப்புறது உங்க அம்மா வந்தாலும் கொண்டு வந்தவன் பகையாளிடி அவன் தொட்டது அமிர்தமா இருந்தாலும் கூட ஏன் வரைக்கும் அது விஷம்தான் ஏமா சந்திரா காளியப்பனை மனசை மாத்திக்க மாட்டாரா அவரோட குணத்தை நீங்க இன்னைக்கு நேத்தா பாக்குறீங்க அதுவாவது மாறதாவது இந்த பர்மா அப்பா காலத்துல ஏற்பட்ட பகை நம்ம தலைமுறைக்கு தொடர வேணாம் நினைச்சுதான் நான் எவ்வளவோ பொறுமையா போறேன் ஆனா அண்ணனுங்க அந்த பழசையும் மனசுல வச்சுக்கிட்டு இன்னைக்கு எங்களை பகையா நினைக்கிறாங்க அத நினைக்கும் போதாம சில நேரங்கள்ல என் மனசு ரொம்ப வெறுப்பா இருக்கு அண்ணே அவங்க மனசை மாத்திக்கலங்கிறதுக்காக நீங்க உங்க நல்ல மனசை மாத்திக்காதீங்க அண்ணே சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி மனசை மாத்திக்கிறவன் மனுஷனே இல்லம்மா என்னைக்கு இருந்தாலும் அவங்க அண்ணனுங்க தான் நீ என் தங்கச்சி தான் சரி சரி நீ வீட்டுக்கு போமா என் கூட பேசுற பார்த்தா உனக்கும் திட்டுவாங்க போ என்ன தண்ணி எடுக்க இவ்வளவு தூரம் வந்திருக்க இந்த கிணத்து தண்ணி ரொம்ப ருசியா இருக்கும் மாமா அப்படியா அப்பா கண்ணுக்கு இந்த தூரம் வரைக்கும் யாரும் இல்ல மாமா அதுக்கு என்னப்பா நான் சொல்றத செய்வீங்களா என்ன விளையாடுறியா செஞ்சா என்ன தப்பா இந்த கிண்டல யாரோ வச்சுக்காதாமா ஐயோ ஒண்ணு இல்ல மாமா இந்த குடத்தை தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு வீடு வரைக்கும் வரணும் அவ்வளவுதான் நல்ல வேலையா போச்சு ஒரு இடுப்புல குடத்தையும் இன்னொரு இடுப்புல ஒன்னையும் தூக்கிட்டு போக சொல்ல மாட்டியா ஐயோ மாமா எனக்கு இது மறந்தே போச்சு கொட கூட வேணாம் இது எதுக்கு என்ன இடுப்புல தூக்கி வச்சிட்டு போங்க மாமா அடிச்சண்ணா சும்மா ஒரு விளையாடுக்கு சொன்னா தூக்கிட்டு போன்னு துள்ளுறிய ஆளை பாரு ஏதாவது பேசுன தூக்கி கிணத்துல விடுறேன் ஆமா சொக்க பாடி வச்சிருக்கேம்மா அம்மா என்ன சொக்க வச்சு எட்டு நிக்கலாம் அம்மா பெப்பத்துக்கு வேலை இல்ல மாமா நான் வேண்டியத கேட்டுக்கிட்டேன் அம்மா எட்டி கொஞ்சம் தள்ளி நில்லு மாமே இல்ல எக்கச்சக்கமாகி போகும் தானே உள்ளதெல்லாம் சொல்லிவிட்டேன் நானே அட கூடல் என்ன கூடல் என்ன மாமே சொக்குபாடு வச்சிருக்கேன் மாமா தண்ணி தமிழ்நாட்டுக்கு அது ஆகாதம்மா கண்மூடி பாச வச்சா காளமனும் காவலத்தான் தாண்டாதம்மா ஏம்மா வெட்டி கதை தான் அட எதுக்கு இந்த வழிதா வெட்டி கொஞ்சம் தள்ளி நில்லுமானே எக்கச்சக்கமாகி போகும் தானே உள்ளதெல்லாம் சொல்லி குட்டேன் நானே அட ஊடல் என்ன கூடல் என்ன மானே ஐயோ ஐயையே எட்டி கொஞ்சம் தள்ளி நில்லு மானே
பேசுறதே பேசிட்டு இருந்தா தூக்கம் வந்துடும் போல இருக்கு.
சத்தியமா சொல்றேங்க இவர் வண்டில அடிபட்டு ஆள் செத்துச்சு இந்த சத்தியம் உங்களுக்குலாம் போதுமாயா இது ஹை கோர்ட் வரைக்கும் தான் போவோம் ஐ மேல்சாமி நீ ஒரு சத்தியம் பண்ணு அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவோம் அப்படி போடு நான் பண்ண தயவு செஞ்சு கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா டேய் அண்ணங்கற வேலை வச்சுக்காத நீங்க பேசினா வீண் குழப்பம் தான் வரும் அதனால தான் சொல்றேன் கொஞ்சம் சாம்பாருங்க பஞ்சாயத்துனா நாலு பேர் நாலு விதமா பேசதான் செய்வாங்க என்ன சொல்றீங்க ஆமாமா பேசுறதுல தப்பு இல்ல ஆனா சம்பந்தம் இல்லாம வந்தனாவதா மன்னிக்க வேண்டாம் உனக்கு மட்டும் இதுல என்ன சம்பந்தம் இருக்கு ஆடு அடிபட்டதை நேர்ல பார்த்தது இவன் தான்டா எருமைங்களா யார பாத்திர எருமைங்கற உங்களை தான்டா ஏய் பிரிச்சு விடுங்க நீங்க என்ன அது நாட்டுக்காரன் சும்மா இருக்கான் வண்டிக்காரன் சும்மா இருக்கான் நீங்க அடிச்சுக்க பாக்குறீங்களா ஏயா பஞ்சாயத்துக்கு ஒரு மரியாதை இல்லையா இங்க பஞ்சாயத்து கூடி இருக்கிறது உங்க பகையை தீர்த்துக்கிறதுக்குல கொஞ்சம் அமைதியா இருங்க இது என்ன விஷயம் விசாரிப்போம் பயில்சாமி நீங்க முடிவா என்னதான் சொல்றீங்க என்னது அவன் என்ன இப்படி சொல்றானா நீங்க என்ன நிக்க வச்சு கள்ளி விட்டுட்டீங்களே இந்த ஊர்ல நான் ஒரு பெரிய மனுஷன் தான் பெரிய மனுஷனா இருந்தா இப்படி நீங்களே சட்டல மண்ணலி பூசிக்கிட்டு நான் அடிச்சேன்னு சொல்லுவீங்களா யாரா சட்டல மண்ணலி பூசிக்கிட்டது நீ அடிச்சதுனால தான சட்டம் மண்ணாச்சு நான் அடிச்சல சட்டம் மண்ணாச்சு ஆமா ஏன்னே போய் சொல்றீங்க நீங்க ஆட்ட அடிச்சிட்டு கீழே இறங்கும்போது விழுந்ததுல சட்டம் மண்ணாச்சு நான் எங்கட கீழே விழுந்தேன் நான் தான் ஆட்ட அடிச்சுன்னு போயிட்டு இருந்தேன்ல இவர் ஒத்துக்க வைக்கத்தான் நான் அப்படி பேசினேன் பாத்தீங்களா ஒத்துட்டாரு அபராதம் என்னன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தை முடிச்சு விடுங்க என்ன பெருசு லெட்டர் எப்படி எழுதிருக்கு பேனாவில இங்க் ஊத்தி எழுதிருக்கு பின்ன தண்ணி ஊத்தி எழுதுவாங்க ஏ எண்ணெய் ஊத்தி எழுதுறதுதான வேண்டாங்கிறது என்ன விஷயம்னு கேட்டா ஐயா என்ன விஷயம் ஐயா என்ன எப்பவும் உள்ள குடும்ப விஷயம்தான் இந்த தடவை ஒரு புது பிரச்சனை என்ன என் பங்காளி ஒருத்தன் சாக கிடக்கிறான் ஏகப்பட்ட சொத்து ஒரே ஒரு ஊமப்பேரன் பேரு சுப்பிரமணி 7 வயசுல காணாம போனவன் 30 வருஷம் ஆச்சு இன்னமும் கிடைக்கல 1.5 கழுத வயசாச்சு அவிஞ்சு போயிருப்பான் இனிமே கிடைக்க போறானாக்கு ஏங்க உங்க பங்காளி சொத்து எவ்வளவு தேரும் என்ன இப்போதைக்கு 50-60 லட்சம் ரூபாய் தேரும் எல்லாம் அநாத சொத்தா போக போகுது நான் பக்கத்துல இருந்தாலாவது நம்ம மூணு சாமி கோயிலுக்கு எழுதி வைக்க சொல்லுவேன் ஐயா எனக்கு எழுதி வைக்க கூடாதா நீ என்ன மூணு சாமியா ஏண்டா கீரி புள்ள தலையா போ எச்சிக்கல புத்தி போகுதா நாயே நாயே பெருசு எவ்வளவு தன்மையா பேசுறாரு பெருசு மேல படிங்க மேல படிச்சுட்டேன் அப்ப கீழே படிங்க இந்தாப்பா சுப்பையா அழகு சுந்தரா வாங்க கார்டன் வார்டன் இன்னைக்கு உங்க ரெண்டு பேருக்கும் விடுதலை விடுதலை ஐ விடுதலை 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 சுப்பையா இளையராஜாவுக்கு லெட்டர் தரேன்னு சொன்னேன்ல இந்தா பெருசு நாங்க போயிட்டு வர்றோம் ஜெயிலையும் சுடுகாட்டுலயும் போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது அப்ப வந்துட்டு போறேன்னு சொல்லாம நீ வெளியில போய் பெரிய பாடகனா வரணும் நல்லா மாங்குயிலே பூங்குயிலே தேதி ஒண்ணு கேளு உன்ன மாலையிட தேடி வரும் நாடு எந்த நாடு நீங்க ஊம பெறனா நடிங்க என்னடா சொல்ற இளம செத்ததும் சொத்த பங்கு போட்டுக்குருவான் வேணாப்பா நான் இளையராஜாவை பார்த்தே ஆகணும் என்னுடைய லட்சிய பாதை மாற்றாதே ஒவ்வொரு பட்டா பாடி நீங்க என்னைக்கு சம்பாதிக்க போறீங்க இளம சொத்துல ஒரு ரெக்கார்டிங் தியேட்டர் கட்டி இளையராஜாவை அங்கே வரவழைங்க எல்லா பாட்டும் உங்களுக்கு கொடுத்துருவாரு அப்படியா இதெல்லாம் நடக்கிற காரியம் மேடம் மண்டையா அண்ணே நம்ம நாட்டுல நடக்காத என்னென்ன இருக்கு இதுக்கெல்லாம் துணிச்சல் வேணும்னே அண்ணே ஆண்டவன் ஜெயில் கதை மட்டும் திறக்கல நம்ம கண்ணையும் திறந்துட்டான் வாங்க அண்ணே வாங்க பேரன் வந்துட்டான் பெரிய சாமி அண்ணே இப்ப பேரன் வந்துட்டான் டேய் சுப்பிரமணி ஊம பயல வந்துட்டியாடா 30 வருஷமா எங்கடா போயிருந்த ஜென்ம தண்டனை கைதுனா கூட 14 வருஷத்துல வந்திருப்பானே என்ன கிழவன் ஜென்ம தண்டனைங்கிறான் நம்ம ஜெயில இருந்தத தெரிஞ்சுக்கிட்டானா 30 வருஷமா காணாம போனா என்ன வந்துட்டான்ல 2 தடவை ஜென்ம தண்டனை அடைஞ்ச கைதின்னு நினைச்சுக்கான என்னையா சொல்றான் ஊம பய ஏயா வந்தது வராதமா ஜெயில இல்லன்ட்டு ஊமைய சொல்றது வாஸ்தவம் தானே வந்த பேரனை தாத்தா விட்டு கட்டி கிட்டி புடிச்சு என்ன சொல்றான் எங்களுக்கு ஒண்ணுமே புரியல இவர் கட்டி கிட்டி புடிச்சுன்னு சொன்னாரு அதுல புடிச்சுங்கிற வார்த்தை மட்டும் ஊமை எனக்கு ஆகாது நான் தாத்தாவை தானே கட்டி பிடிக்க சொன்னேன் போலீஸ் விட்டா பிடிக்க சொன்னேன் அவசரம் முடிச்ச மாதிரி போலீஸ் கிழிச்சுட்டு நான் சீக்கா படுத்திருக்கேன்னு உனக்கு எப்படிரா தெரியும்
என்ன சொல்றான்? கனவு கண்டாராம். அதான் யா பாசம். நான் உடம்புக்கு முடியாம படுத்துக்கிறத என் ஆத்மா போய் அந்த ஊமையனோட கனவுல சொல்லி இருக்குது பாரு. ஆத்மா கனவுல கிழிச்சுது, சீக்கிரம் செத்து தோடா கழுத்து பயல. என்ன யோசிக்கிறான் ஊமைய? உங்களுக்கு சீக்கிரம் குணமாகட்டும்னு வேண்டிக்கிறாரு. எங்க குணமாகிறது? அதான் வைத்தியர் நாள் குறிச்சிட்டாரு. என்னையா சொல்றான்? எத்தனை நாள் கெடு கொடுத்துருக்கேன்னு கேக்குறாரு. பத்து பத்து பத்தே நாடு. என்னையா சொல்றான்? அதுதான் தாத்தாவுக்கு பேர நான் வந்துட்டேனே, நீங்க எல்லாம் எதுக்குன்னு உங்களை எல்லாம் போய் சொல்றாரு. பெரியசாமி என்னடா சொல்றான்? இங்க இருக்கிற சொத்து புறம் இருக்கட்டும், பேங்க்ல பணம் எவ்வளவு தேரும்னு கேக்குறாரு. நிறைய இருக்கு. பேங்க்ல நிறைய திருடு போதான், அதை இங்க ஒண்ணாந்து வச்சா இவர் பாத்துக்கிறாராம். சரி பே அபுக்கு பே. வாங்க சார், இவர் உங்களுக்கு சொந்தம் தானே, நீங்களாவது கண்டிக்க கூடாதா? தினம் இப்படி குடிச்சிட்டு கிடக்குறாரு. என்னோட ஒரே பொண்ணு கல்யாணத்துக்கு முத நாள் எதிர்பாராதமா செத்து போச்சு, அதை தாங்கிக்க முடியாம தான் இப்படி தினம் குடிக்கிறாரு. நீங்க ஸ்கூலுக்கு போங்க, நான் தூக்கிட்டு போறேன். சரி சார். டேய் பசங்களா, எல்லாரும் பாடத்தை ஒழுங்கா படிச்சு நல்ல மார்க் வாங்கணும், அப்பதான் உங்க வாத்தியாருக்கு பெருமை. நினைக்காதே, ஒரே கூட்டமா இருக்கு, இப்ப வாங்க முடியாது போல இருக்கு, நாளைக்கு வந்து வாங்கிக்கிற பிள்ளைய கொடு. அம்மாட்ட போ. சன்னம்மா, தங்கராஜுக்கு குழந்தைனா ரொம்ப பிடிக்குது, அவர் உன் கழுத்துல தாலி கட்டின ஒரு வருஷத்துக்குள்ள இது மாதிரி ஒண்ணு பெத்து கொடு, மறந்துடாத. என்ன மாமா, இந்த மீனாட்சி அக்கா விவரமே புரியாம பேசிட்டு போறாங்க. அப்படி என்ன பேசிட்டு போறாங்க? புள்ள பெத்துக்க ஒரு வருஷம் எதுக்கு மாமா, பத்து மாசம் போதாதா? நீ எட்டு மாசத்துல பெத்துருக்கிய, வர வர உனக்கு வாய் ஜாஸ்தியா போச்சு. மாமா, நம்ம ரெண்டு பேரும் ஜோடியா டவுனுக்கு போயிட்டு வருவோமா? என்ன முதல்ல குழந்தைய பத்தி பேசுன, இப்ப ஜோடியா டவுன் போமானு கேக்குற, என்ன ஆச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணு ஆகல, உங்க தங்கச்சி சந்திரா இதே மாதிரி டிசைன்ல ஒரு புடவை கேட்டா, நம்ம ஊர் ஜவுளி கடையில கிடைக்காதுன்னு நினைக்கிறேன், அதான் போய் வாங்கிட்டு வரலாமே கேட்டேன். அவ்வளவுதானே? நீ நேரா வீட்டுக்கு போய் வேற சிலை கட்டிக்கிட்டு இந்த சிலை கொடுத்து விடு, டவுனுக்கு நான் மட்டும் வாங்கிட்டு வரேன். என்ன சித்தப்பா, இந்த புடவைய காமாட்சி பாட்டி கொடுத்தாங்கன்னு உங்க அத்தை கொடுத்துறியா? சரி போடு. அத்தை. என்னடா உனக்கு இந்த புடவைய காமாட்சி பாட்டி கொடுத்தாங்க? கொடுத்தாங்க யாருக்கிட்டடா? தங்கராஜ் சித்தப்பா கிட்ட கொடுத்தாங்க. உங்க அம்மாவுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் அறிவே வராத, அவங்க புடவை எடுத்தா நேரா வந்து கொடுக்க வேண்டியதானே, ஏன் ரோட்ல போற கழுதை எல்லாம் கொடுத்தாங்க? டவுன்ல இருந்து வந்த அசதியினால வர முடியல போல இருக்கு. அவன் வயசானவங்க தானே, அவங்களையே அறிவு கிரிவு எல்லாம் பேசுறீங்க? எனக்கு சொந்தத்தை தாண்டி. கல்யாணி, சந்தைக்கு போனேன், கீரை நல்லா இருந்துச்சு வாங்கிட்டு வந்தேன், பாசி பருப்பு போட்டு கரைஞ்சி வச்சினா ரொம்ப நல்லா இருக்கும். அத்த, நீங்க ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், இப்படி நேரா வந்து கொடுத்துருங்க, வேற யார்கிட்டயும் கொடுத்தனு பாத்தீங்க, எனக்கு பிடிக்காது. நான் யாருகிட்டயும் எதையும் கொடுத்தனு பிள்ளைய. இப்ப நீங்க கொடுத்தனு பிறந்த புடவை வந்ததே. புடவையா? நானா? இல்லையே. இங்க பாரு,
நான் சொன்ன மாதிரி நாலு வார்த்தை நீ அவனை கேக்குறதுல அவன் நாக்க புடிங்கிட்டு சாகணும். இந்த புடவத்தையும் அவன் மூஞ்சில விட்டறி போ. போன்னு சொல்றல போ. அந்த பிஞ்சு மனசுலயே நஞ்ச விதைக்கிறீங்கள உருப்படிங்களாடா செய்யறதையும் செஞ்சுட்டு எங்களையே உருப்படியும் கேக்குறேன் என்ன ராமு வாப்பா பேசாம வாப்பா உள்ள என்னமாதிரியே உண்மையான ஊமைக்கு என்ன வலி வலிக்கும் பயங்கர மத்த வலிக்கும் என்ன செய்யறது தாத்தா கொஞ்ச நாள்ல செத்து போயிருவாரு அப்புறம் சொத்து போற உங்களுக்கு தானே அது சரிடா மண்டையா இந்த நிலங்களை எல்லாம் விக்கிறதுக்கு ஆள் பாத்தியா அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க எனக்கு ஒரு வழி சொல்லுங்க வழியில தானடா இப்ப போறோம் அந்த வழியில என் வாழ்க்கைக்கு வழி சொல்லுங்க என்ன சொல்ற நீ இந்த பேங்க்ல இருக்கிற பணம் வீட்டுல இருக்கிற நகை நேட்டெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் இந்த வீடு நிலம்லாம் நீங்க எடுத்துக்கங்களேன் எப்படி எப்படி அதாவது ஆடும் பொருளும் அசையும் பொருளும் அப்பப்ப அடகு வைக்கிற பாத்திரம் எல்லாம் நீ எடுத்துட்டு ஓடிடுவே அசையாம இங்கேயே இருக்கிற இந்த நிலப்பட்டாவற்றை தெரு தெருவா நான் அலையணும் ஏடா ஏய் மண்டையா பங்கு இல்லன்னா என்னடா செய்வே நான் ஊர்ல போய் இருந்துகிட்டு நீங்க ஊமை இல்ல அப்படின்னு பஞ்சாயத்து லெட்டர் அடிங்க கும்மிடு குட்டா பிளாக் மெயில் பண்ற 420 420 நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன் என்ன கொண்டு வந்து ஊமையா நடிக்கி வச்சிட்டு அப்புறம் நான் ஊமை இல்லைன்னு லெட்டர் வேற போடுவியா ஏண்டா நாயே ஏண்டா நாயே ஏண்டா காது பூனே அப்பே 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 வாங்க தகராசே வாங்க பே பே இவர் என்ன சொல்றாரு பே பே சொல்றாரு அத இல்லங்க என்ன சொல்ல வர்றாருன்னு உங்க அப்பா லெட்டர் போட்டுக்காரன்னு கேக்க சொல்றாரு எங்க அப்பா இவருக்கு பத்தி தெரியும் ஏன் தெரியாது ஜெயில்ல அப்பே ஜெயில்ல இருக்கு உங்க அப்பா பத்தி இவங்க தாத்தா சொல்லிருக்காரு அப்பே ஆ லெட்டர் எல்லாம் போடுறாருங்க அப்பே வாங்க போலாம் வரங்க டே தவள வாயா இனிமே உன் வாயில ஜெயிலு கீழ் வந்தது காரை பார்த்து ஓட்டுங்க மேல கல் அடிச்சிட்டு போறீங்க என்ன விஷயம் அம்மா பால் வாங்கிட்டு சொன்னாங்க இந்த நேரத்துல எதுக்கு பால் வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்கு அது யார் அது விருந்தாளி ஒரு பொண்ணு மாமா என்ன கணம் வந்தனதுல இங்க விருந்தாளி வந்திருக்கதா கேள்விப்பட்டேன் அதா பாத்துட்டு போலாம்னு வந்தேன் அது வேற யாரும் இல்ல டவுன்ல என் கூட படிச்ச பொண்ணு பேரு ராதா என் பேர் கண்ணம்மா என்ன இப்படி பாக்குறீங்க நான் வேற யாரும் இல்ல இவரோட சொந்த அத்தை மக இவரே மாமா மக சொல்லுங்க மாமா ஆமாமா நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் மாமா சொல்லிருப்பாரே சொல்லலையே
சொல்லலையா? அதனால என்ன நான் சொல்லிட்டேனே. உங்களுக்கு கல்யாணம் ஆயிச்சா? இன்னும் இல்ல. உங்களுக்கு மரமாப்ள இல்லையா? இல்ல. ஏன்? டா ராதாவ தூங்க விடாம அறுத்துக்கிறியா? நீங்க ரெஸ்ட் எடுத்துங்க. மத்ததெல்லாம் காலைல பேசலாம். குட் நைட். என்ன ராஜா அதுக்குள்ள குட் நைட் சொல்றீங்க? கொஞ்ச நேரம் பேசிட்டு போமே. இல்ல இல்ல பஸ்ல வந்து அலுப்பா இருக்குமே அதுக்காக தான் சொன்னேன். ஆமா ரொம்ப அசதியா தான் இருக்கு. நான் தூங்கிட்டு வா. கேங்க இங்க காத்தே வராதே. எங்க வீட்டுக்கு வாங்க. வேப்பமர காத்து பிச்சிக்கிட்டு வரும். பரவால எனக்கு இங்கே வசதியா தான் இருக்கு. வசதியே இந்த கண்ணாடிக்காரி எதை சொல்றா? என்ன கண்ணுமா இந்த நேரத்துல எங்க? ஒண்ணுலக்கா இவங்களுக்கு துணையா இங்கேயே படுத்துக்கலாம்னு தான் வந்தேன். அதல நாங்க பாத்துக்குறோம். அங்க பெரியம தனியா இருப்பாங்கல்ல போயிட்டு காலையில வரலாம். வா வாமா. போயிட்டு வரேங்க. சார் ஒரு நிமிஷம் நீங்க பேசுவாங்க நான் போறேன். கண்ணமா என்ன மாமா நேத்து ஏன் வீட்டுல பூட்டு போட்டு வந்த? எங்க ஓட பாக்குற? கேட்ட கேளிக்கு பதில் சொல்லு. ஏன் பூட்டு போட்ட? எல்லாம் ஒரு முன்ஜாக்கிரதைக்காக தான். ஏதாவது தப்பு தண்டா நடந்துச்சுன்னா? தப்பு தண்டாவா? ஆமா ஆமாவா? சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்க உன்ன. ஊருக்குள்ளே நிம்மதியா வாழ்ந்திருக்க காலமில்லை. சந்திரனை கண்டு வந்த காலத்திலும் உங்க சந்தேக புத்தி இன்னும் மாறவில்லை. அடி கண்ணம்மா என்னம்மா பதில் சொல்லம்மா வேற வேலை இந்த பெட்டிக்குள்ளே. கற்புடைய அவழங்க ஊருக்குள்ளே நிம்மதியா வாழ்ந்திருக்க காலமில்லை. நிம்மதியா வாழ்ந்திருக்க காலமில்லை. தானா
தங்கராசுக்கும் என்ன வாய் திறந்து ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கறீங்க? பரவாயில்லை, உங்களுக்கு நிறையவே கற்பனை இருக்கு. நீங்க கதையெல்லாம் கூட எழுதலாம். நான் இங்க வந்த நாள் நாள்ல நீங்க யாரு, உங்களுக்கும் தங்கராஜுக்கும் என்ன விரோதம் எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுதான் வச்சிருக்கேன். அவர் மேல சேத்த வாரி இறக்குறேன்னு சொல்லி அறிமுகமே இல்லாத ஒரு பொண்ணு மேல சேத்த வாரி இறக்குறீங்களே, உங்களுக்கு எல்லாம் அக்கா தங்கச்சிங்களா? ஏய், வெளியூர் பொண்ணாச்சே, ஏதோ உதவி செய்யலாம்னு பார்த்தா அளவுக்கு மீறி பேசுற என்ன? நான் ஒண்ணு அளவுக்கு மீறி பேசல, நீங்க தான் அளவுக்கு மீறி போறீங்க. உங்களுக்குள்ள பகை இருக்கிறதுனால தங்கராஜ் மாதிரி ஒரு நல்ல ஒரு மேல நாக்குல நரம்பு இல்லாம பேசுறீங்களே, நீங்க எல்லாம் மனுஷ பிறவிதானா? பொடி தட்டு கட்டவள, அவன் பெரிய யோகியன பத்தின மாதிரி வக்காலத்து வாங்க வந்தா போவியா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன உன்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம தூக்கி போடி மேய்ச்சுவேன். போடி போடி. என்ன எங்க வீட்டுக்கு விருந்தாளியா வந்த பொண்ணை கண்ணா பின்னான்னு பேசுவீங்க, உங்களை கிட்ட குண்டமா விட்டுண்டா? எங்க தோப்புல காலை வச்ச உன்னதான் நான் கூறு போடணும்.
யாராவது போய் பார்த்துட்டு வந்திருக்கலாமா? கண்ட போட்டுட்டு இருந்தா இப்படி சித்த பாருங்கல பெரிய பாரு ஊருக்குள்ள அசிங்கமா இருக்குல்ல. போங்க நீங்க எல்லாம் பாத்துக்கலாம் போங்க பாருங்க. ஐயா அங்க என்ன நடந்துச்சு? எதுக்காக இவங்க சண்டை போட்டாங்க? அங்க என்ன பேச்சு? வாங்க இதுல உள்ள என்னங்க நீங்களாவது சொல்லுங்க, என்ன விவரம், ஏன் சண்டை நடந்துச்சு? எங்க இருந்தோ வந்த ஒருத்திக்காக பறஞ்சிக்கிட்டு அண்ணனும் தம்பி எங்க மேலே கை வைக்க வந்துட்டாங்க. ஊர் ஜனங்க மட்டும் எங்களை தடுக்காம இருந்திருந்தாங்க அவங்கள போன பரட்டு பரட்டி இருப்பேன். என்னைக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வர போதே தெரியலையே. அடி நான் சின்ன வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் பாத்துக்கங்க. மூத்தலைமுறைக்காரவங்க செய்யற காரியங்க நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அது இளைய தலைமுறையத்தான் போய் சேரங்கிறதுக்கு நம்ம குடும்பமே ஒரு உதாரணம் ஆயிடுச்சுப்பா. பிரச்சனை தானா ஓஞ்சிரும் நினைக்கிறேன். ஒரே ஊர்ல இருந்துகிட்டு எப்படிப்பா நான் கண்ணில் படாம இருக்க முடியும்? நீ ஏன் நம்ம ஊர்லயே இருக்கணும்னு ஆசைப்படுற? படிச்சு பட்டம் வாங்கியிருக்கல்ல, வெளியூர்ல எங்கேயாச்சும் போய் வேலை பார்க்க வேண்டியதானே? சரிப்பா, நான் வேலைக்கு முயற்சி பண்றேன். தண்டனை காலம் முடிய போகுது. நான் வர்றேன்பா. பிரிண்ட் போட்டு நாளை கொண்டு வரேன், போயிட்டு வரேன். போயிட்டான் போயிட்டான். இதான்டா நம்ம குடும்ப நகையும் சொத்து பத்திரமும். எல்லாம் உனக்கு தான். எனக்கு கொல்லி வச்சுட்டு அப்புறம் எடுத்துட்டு போ. என்னடா சொல்றான்? உங்களுக்கு எப்ப கொல்லி வைக்கிறதுன்னு கேக்குறாரு. இப்ப இல்லடா, நான் செத்ததுக்கு அப்புறம் உயிரோட வச்சுட்டு ஜெயில போய் மாட்டிக்காத. தாத்தா அப்ப நானும் போயிட்டு நாளைக்கு வர்றேன். நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வச்சிங்க. மறந்து கூட இனிப்பை சாப்பிடறாதீங்க, கையால கூட தொட்டுறாதீங்க. என்னப்பா இனிப்பை தொடக்கூடாதுன்னு சொன்னீங்களே, அப்படி என்ன வியாதி? சக்கரை வியாதிப்பா. ஓஹோ, அப்ப இனிப்பு கொடுத்தா பத்து நாள்ல பிறந்து பட்டுன்னு போயிடும். அண்ணே, நான் திங்கிறதுக்காக ஒரு கிலோ ஜாங்கிரி வாங்கி வச்சிருக்கேன். ஏண்டா புண்ணாக்க திருடு திருடு ஜெயிலுக்கு போன பயல, நீ திங்கிறதுக்கு ஒரு கிலோ ஜாங்கிரியா? ஏன் நான் சாப்பிடக்கூடாது? உங்க தாத்தாவோட சொத்தா? எங்க தாத்தா தான்டா, ஒரிஜினல் தாத்தாடா. போட்டோ கூட எடுத்து ஊர்ச்சிதம் பண்ணியாச்சு. எனக்கு அரை கிலோ கொடு. சரி, உங்களுக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். வெளியில வச்சு விக்க போறியா? அந்த ஒரு கிலோ ஜாங்கிரி அந்த கிழவனு கொடுத்துட்டா கொடுத்தா பட்டுன்னு போயிருவான். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? பாய்சன் மர்டர். இதுக்கு தண்டனை என்ன தெரியுமா? ஜென்மம். ஞாபகம் வச்சுக்க. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் கொடுக்கத்தான் போறேன். நம்ம சொத்து என்னன்னு இன்னும் ரெண்டு மூணு நாள் தெரியும். போய் உட்காரு. டேய் பசங்களா, நீங்க எல்லாம் பாடத்தை ஒழுங்கா படிச்சு நல்ல மார்க் வாங்கணும். அப்பதான் தினமும் இதுதானக்க சொல்றீங்க. அங்க பாருங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். பாத்யாரே கிளாஸ்க்கு லேட்டா வந்தா பசங்க எப்படி ஒழுங்கா படிக்கும்? சாரி மேடம், ஒரு முக்கியமான பேப்பர் மறந்துட்டு வந்தேன், அதான் லேட். என்ன பேப்பர்? இந்த பேப்பர்ல வேலை விஷயமா ஒரு விளம்பரம் வந்திருக்கு. உங்க அண்ணன் தங்கராஜுக்கு உபயோகப்படும். நீ கொடுத்துறியா? ஐயோ, நான் எப்படிங்க கொடுக்க முடியும்? என்ன ஆகும்? நீங்களே வேற யாருக்கிட்ட இது கொடுத்து அனுப்பிச்சிடுங்க, நான் வரேன். சரி. டேய் கண்ணா, இங்க வாடா. என்னடா கண்ணா, ஸ்கூலுக்கு போகாம எங்க போயிட்டு இருக்க? சித்தப்பா கிட்ட இந்த பேப்பரை கொடுக்க சொல்லி வாஜியார் அனுப்பிச்சாரு. எதுக்கு பேப்பர்? எதுக்கா இருந்தாலும் சரி, உங்க சித்தப்பா கிட்ட உங்க பொண்டாட்டி வந்து வாங்கிட்டு போயிருச்சு, வீட்டுக்கு வந்து வாங்கி சொல்லிச்சுன்னு சொல்லிடு. கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்லுது. கணமா கணமா, எதுக்கு? ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை, அதை தீட்டுக்கலாம். விளையாடாத, அதை எடுத்துக்கொடு.
இத பாருங்க மாமா, பரண் மேல தான் போட்டுருக்கேன். எங்க வீட்ல ஏணி கிடையாது. நீங்க தூக்கி விட்டா நான் எடுத்து தரேன். வீட்ல அம்மா இல்ல. அதையும் சொல்லிடுறேன். அத்தை இருந்தா தான் எனக்கு என்ன பயமா? பயம் இல்லல, அப்ப தூக்குங்க. இன்னும் கொஞ்சம் வாங்க மாமா. இங்கதான் இருக்கு. அன்னைக்கு தூக்க சொன்னதுக்கு மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, அதுக்குதான் இது. அடே கண்ணம்மா, அது வேற ஒண்ணும் இல்லத்த, வெளியூர்ல வேலைக்கு முயற்சி பண்றல்ல, அதான் பேப்பர் பரணி கண்ணம்மா பரத. போயிட்டு வாங்க மாப்ள. ஏமா, தங்கராஜ் மாமா வெளியூர் போக போறாங்களா? ஆமா, எங்க சின்ன தான் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. பட்டணத்துல வேலை கிடைச்சா நீ இமே பக்கத்துல இருக்கலாம். அதுவும் நல்லதானடி. காஃபி சாப்பிடுங்க. சந்திரா, என்னமா அது செயின் புதுசா இருக்கு? கேக்குறால பதில் சொல்ல. கல்யாணி, சந்திராக்கு இந்த செயினை எப்ப வாங்கினீங்க? இந்த செயின தங்கராசு வாங்கி கொடுத்தானா சொல்லு? அந்த சங்கிலியை நான் தான் வாங்கி போட்டேன்னு உங்க அண்ணன் விட்டு சொன்னா சந்திரா? என்ன இது, இதுக்கு போய் பெல்ட் எடுத்துக்கிட்டு அதை முன்னாடியே சொல்லி தொலை வேண்டிதானே. சந்திரா புது மாடல் சங்கிலி போடணும்னு ஆசைப்பட்டுச்சு. நான் தான் பக்கத்து வீட்டுல இருந்து வாங்கி கொடுத்தேன். போகல. இந்த சங்கிலி விஷயம் சந்தி சிரிச்சிருக்கும். அந்த புடவை விஷயத்துலதான் பாவி நான் ஏமாந்துட்டேன். ஆனா இதுல புத்திசாலித்தனமா சமாளிச்சுட்டேன். இந்த பருப்பா, சந்திரா மேல நீ பாசம் வைக்க வைக்க பம்பும் வழக்கு நான் வளர்ந்துகிட்டே இருக்கும். இத புரிஞ்சு நீ நடந்துக்க கூடாதப்பா. சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி நானும் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். நீங்களாவது அவன் மண்டையில உரைக்கிற மாதிரி சொல்லுங்க. சந்திராவுக்கு எதுவும் வாங்கி கொடுக்காதரா வாங்கி கொடுக்காதரான்னு தலதலே அடிச்சுக்கிறேன், கேட்க மாட்டேங்கிறான. எனக்கு என்ன சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியலத்த. இப்பவும் நான் என் தங்கச்சியை பத்தி தான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் கொடுத்த செயினை நீ கழுத்துல போட்டுக்க முடியாம போயிடுச்சுன்னு வருத்தப்படுறியா? பரவாயில்ல, அது உங்க அத்தை கையில தானே இருக்கு. அது நம்ம கல்யாணத்துக்கு அன்பளிப்பா கேட்டு வாங்கிட்டா போச்சு. ஏய், என்ன இன்னும் சீரியஸா இருக்க? சரி, சரி, டைம் ஆயிடுச்சு, நீ வீட்டுக்கு போ, உன்னை தேடுவாங்க, நான் வரேன். அவரு ரொம்ப நல்லவரு. நான் ஆசைப்பட்ட தப்புன்னு காலி பண்ண நிச்சயம் சொல்லு. ஆனா நீங்க மனசு புரிஞ்சுக்குவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அண்ணனுங்களை மீறி என் கல்யாணம் எப்படி நடக்கும்னு யோசிக்கிறீங்களா? முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்ப்போம், இல்லைன்னா செத்துருவோம். சந்திரா, அன்னைக்கு நீங்க வாங்கி கொடுத்த புடவைய அவங்களுக்கு பயந்து நான் தூக்கி எறிஞ்சு இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கிறேன், செய்வீங்களான்னு. என்னம்மா? எனக்கும் ரகுக்கும் கல்யாணம் நடந்தா நீங்க எனக்கு கூறப்பட வாங்கி தருவீங்களானு. கூறப்பட வாங்கி தரது மட்டும் இல்லம்மா, என் உயிர் கொடுத்தாவது உன் கல்யாணத்தை நான் நடத்தி வைப்பேன். இது சத்தியம்மா. ஏம்மா, நீ இந்த ஊர் தானே? ஆமா, என்ன விஷயம்? இங்க பாலக்குடி வேலுத்தவர் வீடு எங்க இருக்கு? ஏ, அவங்க வீட்டு பொண்ண எங்க பையனுக்கு பார்க்க வந்திருக்கோம். அப்படியா? அந்த வீட்டை காட்டுறேன் வாங்க.
இதான் அந்த வீடு, உள்ள போய் விசாரிங்க. வணக்கம் தம்பி. வணக்கம். நீங்க என்ன தம்பி அப்படி கேக்குறீங்க? எங்களுக்கு தெரியல, நாங்க எடக்குடில இருந்து வந்திருக்கோம். என்ன விஷயம்? உங்க வீட்டு பொண்ண பாக்குறதுக்கு தான். பொண்ணு பாக்கவா? எங்க வீட்டுல பொண்ணு இல்லையே. இது வேலுத்தவர் வீடு தானே? ஓ, அவங்க வீட்டு கேக்குறீங்களா? அது தேரடிக்கு பக்கத்துல இருக்கு. இந்த வீடு தானே அந்த பொண்ணு சொல்லிச்ச? எந்த பொண்ணு? ஏய், என்ன கிண்டலா? ஏன் வேற வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போறவங்க ஏன் இப்படி கம்பிச்சா? நம்ம ஊர்ல இருக்க என் வயசு பொண்ணுங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்குதுன்னு உங்களுக்கு புரிய வைக்கத்தான். ஓஹோ, இரு, ஒன்னு அவங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஏங்க இது சொல்லி இங்க வந்தீங்க? ஆமா, பாக்குறதுக்கு லட்சணம் இருக்குமே தவிர செமிக்கிறாக்கு. செமிக்கிறாக்குன்னா அட அறலூசுங்க. ஐயோ, என்னால இத நம்பவே முடியலையே. ஐயா, போன வாரம் இப்படித்தான் நாலு பேர் வந்து குடிக்க தனியாரிமா கேட்டாங்க. இந்த பொண்ணு நான் காட்டுறேன்னு சொல்லி ஒரு கணத்தை காமிச்சு நாலு பேரும் தள்ளி விட்டுச்சு. ஐயோ, இல்ல போய் போய், இவ சொல்றதுல நம்பாதீங்க. இவர் எல்லாம் தப்பு தப்பா சொல்லுவாரு. நீங்க வாங்க, கரெக்டான இடத்தை நான் காட்டுறேன். வேண்டாம் தாயே, நாங்க வர்றோம். வாங்க எல்லாரும் வண்டி ஏறுங்க. நீங்க ஏறுங்க முதல்ல. மாமா, முறிக்கிற மாதிரி இவன் கொடுத்த இனிப்பு இவரை காப்பாத்திருச்சு. இன்னும் 10 வருஷத்துக்கு இவன் சாவே இல்ல. ஐயோ, எவன்டா 10 வருஷத்துக்கு பெப்பப்பே பெப்பப்பே இருக்க முடியும்? உன்னை எவன்டா ஜாங்கிரி குடுக்க சொன்னது? சக்கர வியாதி வந்தவங்க இனிப்பு சாப்பிட்டா உடனே செத்து போயிருவானு கேள்விப்பட்டிருக்கேன். உலகத்திலேயே பொழைச்சுக்கிட்டது இவன் ஒருத்தன் தான். அவன் தானே சாகுறான். உன்னை எவன்டா ஜாங்கிரி குடுக்க சொன்னது? அவன் செத்துருவான்னு தானே கொடுத்தேன். வந்தம்மா, சாப்பிட்டம்மா, சொத்த பிரிச்சுமா, போனமான்னு இல்லாம உன்னை எவன்டா ஜாங்கிரி குடுக்க சொன்னது? அவன் சாகிட்டு தானே கொடுத்தேன். நல்லா யோசனை பண்ணி பாரு, நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ணேன்? நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே ஜெயில இருந்தோம், ஆளுக்கு அரைப்பீடிய தம் அடிச்சோம், ஒன்னாவே வெளியே வந்தோம். நல்லா யோசனை பண்ணு, நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? உன் பேச்ச கேட்டுதான்டா நான் ஊமையா நடிச்சேன். உன்னை எவன் ஜாங்கிரி குடுக்க சொன்னது? அண்ணே, நடந்தது நடந்து போச்சு, இருக்கிற சுருட்டிக்கிட்டு கிளம்பிடலாம். எப்படி கிளம்ப முடியும்? நான் தான் அவன் கண்ணத்தோட கண்ணை வச்சு போட்டோ எடுத்துட்டேன். நான் எங்க போனாலும் பேப்பர்ல போட்டு பிடிப்பானே. உன்னை எவன்டா ஜாங்கிரி குடுக்க சொன்னது? அந்த கிழமை இப்படி மோசம் பண்ணுவான்னு எதுவும் மோசம் பண்ணல. கம்மு நாட்டி நீ மோசம் பண்ணிட்டடா. ஏய், உன்னை எவன் ஜாங்கிரி குடுக்க? கொஞ்சம் பொறுமையா இருக்கே, இப்ப பேசிட்டே என்னத்த கிழிக்க போறீங்க? பேசாம ஊமையாவே இருந்திருக்க. என்ன ரங்கராஜ் வீட்டு பக்கம் போனியா? அவர் இருக்காரா? ஏன், என்ன விஷயம்? அவருக்கு டவுன்ல இருந்து வேலை விஷயமா ஒரு லெட்டர் வந்திருக்கு, அதை குடுக்கணும். என்கிட்ட கொடுங்க, நானே கொடுத்துறேன். இது ரெஜிஸ்டர் லெட்டர்மா, அவரு தான் கையெழுத்து போடணும். இந்த ஊருக்கே தெரியும் நான் தான் அவருக்கு பொண்டாட்டி ஆக போறேன்னு. நான் போட்ட செல்லாதோ குடியானா? பெரிய வாயாடி பாரு. ஏன் இப்படி ஓடி வர? எங்க மாமாக்கு வேலை கிடைச்சிருச்சு. இது என்னடி பெரிய அரிசியம்? ஊர் உலகத்துல எல்லாருக்கும் தான் வேலை கிடைக்குது. எல்லாருமே எங்க மாமா ஆயிட முடியுமா? உங்க மாமாவை பத்தி பேசினா போதும், உடனே கோவம் வந்துருமே. ஆமா, அவருக்கு தான் வேலை கிடைச்சிருச்சு. அடுத்தது எப்போ? அடுத்ததுன்னா Thank you.
வைக்க சொல்லுங்க. எதுக்கு? உங்களுக்கு டவுன்ல வேலை கிடைச்சிருக்கு மாமா. என்ன மாமா வேலைக்கு வந்த ஆர்டர் கீச்சு போட்டீங்க? நேரா வரும்போது நீயே புரிஞ்சுக்கோ. இந்த மாசம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கால 9 மணிக்கு மேல 10 மணிக்குள்ளாக நல்ல முகூர்த்தம் இருக்குப்பா. சரிங்க, ரொம்ப சந்தோஷம். இந்தாங்க நான் வரேங்க. நமக்கு எந்த ஊர் தம்பி? பக்கத்துல பூங்குடி. முகூர்த்த வேலை பேப்பர்ல குறிச்சிட்டுமா? வேண்டாங்க, நான் மனசுலயே குறிச்சுக்கிட்டேன். போயிட்டு வரங்க. வாக்கணுமா அத்தை? எங்க போறீங்க? நம்ம வள்ளியம்மா மகளுக்கு குழந்தை பிறந்திருக்கு, நாங்க போய் பாத்துட்டு வந்துடுறோம். அப்ப வீட்டுல யாருமே இல்லையா? சங்கராசு கணத்தடியில தான் குளிச்சிட்டு இருக்கான். நாங்க போயிட்டு சீக்கிரமா வந்துடுறோம். அக்கா ஒன்னும் அவசரம் இல்ல, நிதானமா வாங்க. மாமா மாமா, உடம்பு கரல கட்ட மாதிரி ஜம்முன்னு இருக்கு. அது அப்படித்தான் இருக்கும். முதல்ல இங்க இருந்து போ, நான் குளிக்கணும். நீங்க குளிக்கிற இடத்துல நடந்த என்ன தப்பு? ஊர் உலகத்துல புருஷனுக்கு பொண்டாட்டி தண்ணி அரிச்சு கொடுக்கறது இல்லையா? முதுகு தேய்ச்சி விடுறது இல்லையா? இல்ல போது, நிறுத்து. எந்த போக மாட்டியா? என்னோட பெரிய தொல்லையா போச்சு. கண்ணா இங்க வா. சித்தப்பா இப்ப உங்க எல்லார்கிட்டயும் கோபமா தான் நடந்துக்கிறாரா? ஆமா, இன்னைக்கு என்கிட்டயும் அப்படிதான் நடந்துகிட்டாரு. சித்தி ரொம்ப வருத்தப்பட்டேன்னு உங்க சித்தப்பா கிட்ட சொல்லு. என்ன தாத்தா கூப்பிட்டீங்களா? அழகு சுந்தரம், 7 வயசுல என் பேரன் காணாம போனப்போ காரு குத்தாம விட்டுட்டேன். அதான் ஆசாரி வர சொல்லிருக்கேன். இந்த காரை குத்தி விடுவோம்ப்பா. குத்துங்க. அப்படி சொல்லக்கூடாதுப்பா. நம்ம ஜாதி வழக்கப்படி காரு குத்தி இருக்கணும். ஆசாரியா, இதுல 2 ஜோடி இருக்கு, நல்லதா பார்த்து என் பேரன் காதுல போட்டு விடுங்க. சரிங்க. அவனுக்கு குத்த சொல்றியா? நல்லது குத்திக்கப்பா. வேணா வேணா.
வணக்கம்மா. வாமா ரதா, என்ன திடீர்னு வந்திருக்க? ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு என்ன வர சொல்லி ராஜா லெட்டர் எழுதிட்டாரு. உடனே இருக்கேன் போமா. நான் ருக்கு டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு வந்துடுறேன். எத்தனாவது மாசம்? ஏழாவது மாசம். சரிம்மா. வாங்க ராதா. என்னமோ நாலு லெட்டர் எழுதி வர சொன்ன அம்மா சொல்லிருந்தீங்க. ஆமா, வெள்ளிக்கிழமை காலையில நான் உங்க வீட்டுல அவசியம் இருக்கணும்னு நீங்க தானே எனக்கு எழுதிருந்தீங்க. நான் எழுதலையே. அப்படின்னா இந்த லெட்டர் யார் எழுதினது? நான் தான் எழுதின. சொல்லு மாமா. நான் சொல்லிட போறேன், என்ன தப்பா நினைக்காதீங்க. எங்க நான் இவருக்காக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. ஆமா, அதுல என்ன சந்தேகம்? இப்பெல்லாம் நான் ஒட்டி ஒட்டி வந்தா கூட கெட்டி எட்டி போறாரு. என்னைக்கு இல்லாம என்ன கை நீட்டி எடுத்துட்டாரு. அதுக்கு கூட நான் வருத்தப்படல, ஆனா ஒரு வார்த்தை கூட சந்தோஷமா பேசுறதே இல்ல. அதத்தான் தாங்கிக்க முடியல. நீங்க படிச்சவங்க, நியாயம் தெரிஞ்சவங்க, உங்களை கூப்பிட்டாதான் அவர் மனசுல உள்ளத கேட்டு சொல்லுவீங்கன்னு அவர் எழுதின மாதிரி நான் எழுதி உங்களை வரவழைச்ச. நீங்களே கேளுங்க, உங்க மனசுல உள்ளத சொல்லுங்க மாமா. இன்னைக்கு நீங்க தப்பிக்கவே முடியாது. நீ முதல்ல வீட்டுக்கு போ. நான் ஏன் போனோம்? இங்க இருந்து ஒரு அடி கூட நகர மாட்டேன். நான் அப்படி ஓரமா நினைக்கிற நீங்க ராதா மட்டும் சொல்லுங்க. வீட்டுக்கு போன்னு சொல்றேன்ல கண்ணம்மா. நீ வீட்டுக்கு போ. ராஜா கிட்ட பேசுறத நான் உன்கிட்ட சொல்லாம இருப்பேனா? போ. நீங்க சொல்றீங்கன்னு போற, ஆனா வீட்டுக்கு போக மாட்டேன். பக்கத்துல இருக்கிற கோயில உட்கார்ந்து இருக்க, நீங்க கேட்டு வந்து சொல்லுங்க. மாமா பேசுறதா பேசுறீங்க, கதவு சாத்திட்டு பேசுங்க. யார் காதலையும் விழுந்துட வேண்டாம். என்ன இதெல்லாம் உண்மையாவே நீங்க கண்ணம்மா வெறுக்கிறீங்களா? என்னால இத நம்பவே முடியல. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில எனக்கு இதை தவிர வழி தெரியல. அப்படி என்ன சூழ்நிலை? என் பங்காளிங்களை பகைச்சுக்கிட்டு அந்த வாத்திய ரகுவுக்கும் என் தங்கச்சி சந்திராவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சத்தியம் கொடுத்துட்டேன். அதுக்கான ஏற்பாட்டை நான் பண்ணிட்டேன். அதோட பின்விளைவை கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? நல்லா யோசிச்சு பாத்துட்டேன். இந்த கல்யாணம் மட்டும் நடந்துருச்சுன்னா என் பங்காளிங்க சாதாரணமா விட்ட மாட்டாங்க, வெட்டு குத்துன்னு இறங்குவாங்க. அதுல என் உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம். ஆனா அதை பத்தி கூட நான் கவலைப்படல. அப்படி ஒரு அசம்பவம் நடந்துட்டா அவ என்ன மறந்துட்டு வேற ஒரு புது வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு மேனதான் அவ என்ன வெறுக்கிறமா நடந்துக்கிறேன். பொண்ணுங்கிறவ காலம் பூரா மங்களகரமா வாழும் நான் நினைக்கிறது தப்பாராதா? ஒருத்தனுடைய அழிவு கண்ணுக்கு தெரியும் போது அவன் தன்னை நம்பியிருக்கலாம் சேர்த்து அழிச்சிடாம அவங்களை கரை சேர்த்து விட்டலாம் நினைக்கிற தப்பா? ராதா எல்லா விவரத்தையும் என்கிட்ட சொன்னாங்க. சந்திரா கல்யாணத்தை நீங்க தான் நடத்தி வைக்க போறீங்கிற விஷயம் எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. என் வாழ்க்கை தான் முக்கியம் நினைச்சு சந்திரா கல்யாண விஷயத்துல உங்களை தலையிட வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். அவளோட ஆசை நிறைவேறக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு நான் கல்லஞ்சக்கார இல்ல மாமா. மாமா அடுத்த ஜென்மத்திலையும் நான் உங்க அத்தை மகளா பொறுக்கணும் தான் ஆசைப்படுறேன். அப்பவாவது நீங்க என்ன கட்டிக்குவீங்களா? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இந்த கண்ணம்மா பிறந்ததே உங்களுக்காக தான். உங்க உயிர் பிரிஞ்சா அடுத்த நிமிஷமே நானும் செத்து போயிடுவேன் மாமா. கண்ணே என் தார் முகிலே
குழந்தைகளா, இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் பள்ளிக்கூடம் லீவு. ஜாலியா விட்டு போங்க. மிஸ் காளியப்பன், ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் லீவு விடுறதுக்கு நீங்க யாரு? எல்லாம் சொல்றேன், நீங்க எல்லாம் கிளாஸ் ரூம் வாங்க. செய்யறது செஞ்சுட்டு அங்கன்னே வந்து பேசுறது பெரியவர, பிரச்சனை உண்டு பண்ணாம உள்ள வாங்க, உள்ள வாங்க. என்ன அது, ஒண்ணுமே புரியல. யோ, இது வாடியார் உட்கார இடம்யா? தெரிஞ்சுதான் உட்கார்ந்துருக்கேன், நீங்க எல்லாம் உட்காருங்க. எங்களை உட்கார வச்சு நீ பாடம் நடத்த போறியா? ஏயா, என்ன நினைச்சுட்டு இருக்க? உன் இஷ்டத்துக்கு லீவு விட்டா மேல இடத்துக்கு யாரையா பதில் சொல்றது? அதை நாங்க சொல்லிக்கிறோம், நான் கேக்குற கேளுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. என்ன கேட்க போறீங்க? நீங்க எல்லாம் ஊர் விட்டு ஊர் எதுக்கே வந்திருக்கீங்க? இதுனே கேள்வி, வாஜியர் வேலை பாக்கத்தான். அந்த வேலையை ஒழுங்கா செய்றீங்களா? நாங்க ஒண்ணு இங்க தூங்கி வழங்கிட்டு சம்பளம் வாங்கல, எங்க வேலையை ஒழுங்கா தான் செய்யறோம். சிலர் ஒழுங்கா இல்லாம வாஜியர் வேலையை விட்டுட்டு ஊருக்குள்ள பொண்ணை வரட்டு இருந்தா என்ன அர்த்தம்? யோ, என் பொண்டாட்டிய விரட்டுறதுக்கு எனக்கு நேரம் போதல, இந்த ஆளு மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் லீவே குடுக்குறாரு. யோ, ஏயா போய் சொல்ற, மூணு மாசம் தானே லீவு கேட்டு போனேன். எங்க எல்லாம் யாரு இங்க பொண்ணை வரட்டுறது? அவனை கேளு, அவன் இந்த ஊர்லயே ஒரு கௌரவமான குடும்பத்தை சேர்ந்த பொண்ண சுத்திக்கிட்டு இருக்கான். சேர்ந்தவங்க இன்னும் பத்து நாள்ல மரியாதை அந்த ஊரை விட்டு போகல. அந்த பொண்ணை சேர்ந்தவங்க உன் கையும் காலம் எடுக்கிறதா முடிவு பண்ணிருக்காங்க. நீங்க எதுக்காக பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டு போறாங்க? தனியா இல்ல, என் தங்கச்சி கருத்துல தாலிய கட்டி தம்பதிகளா போறீங்க, அதுக்கு நான் பொறுப்பு. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். விவகாரம் எதிர்த்த விட்டு கூட தெரியக்கூடாதுன்னு நினைச்சு, ஆனா நீ எதிரி விட்டுக்கே தெரியப்படுத்திட்டியா? தங்கி தந்திர போட்டு நொறுக்கி நிற்கான், இந்நேரம் பெல்ட்டா பிஞ்சு நேரம் போயிருக்கு. இப்ப நீ எதுக்கு போறேன் விடுது? வேண்டாம் ராஜா, நீ உள்ள போ. அம்மா அவங்க அடிச்ச தங்கச்சி கொண்டுவாங்கம்மா. நீ அங்க போனா என்ன ரெண்டு அடி அதிகம் மட்டும் ஏமா விட போய். ஒரு விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்க, அவ மட்டும் கல்யாண விஷயத்துல தலையிட்டான், ஜெயில இருந்து வரப்போற அவங்க அப்பனுக்காக தீட்டி வச்சிருக்கனே அருவா, அது தங்கராஜையும் உன்னையும் வாத்தியாரையும் சேர்த்து விட்டோம். மாமா எடுத்துக்கலாமா? இந்த புடவை உங்களுக்கு எடுப்பா இருக்காதுமா? பரவாயில்ல, இதையே கொடுங்க. சரிங்க. சந்திராவுக்கு கூரை புடவை எடுக்கிற அளவுக்கு வந்துட்டோம், ஆனா அவங்க கல்யாணத்தை எப்படி நடத்தி வைக்க போறோம்னு நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு மாமா. விளைவு என்னன்னு தெரிஞ்சுதானே இந்த காரியத்துல இறங்கிருக்கோம். நான் பயப்படுறது நம்ம உயிருக்கு ஆபத்து வந்துருமோங்கிறதுக்காக இல்ல மாமா. நீங்க யார வாழ வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க உயிருக்கு ஆபத்து வந்துடாம அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு ஏதாவது யோசனை பண்ண கூடாதானதா கேக்குறேன். ஏண்டா முள்ளம்பட்டி தலையா, நீ கொடுத்த பிளான் என்னடா இப்படி ஆகி போச்சு? எப்படி ஆகி போச்சு? முழு தேங்காயை நாய் ஊட்டிட்டு போற மாதிரி இந்த சொத்தை எடுத்துட்டும் போக முடியல, அனுபவிக்க முடியல. நீங்களும் அந்த கல்யாணம் கட்டில ஒன்னாத்தனம் படுக்கிறீங்க. ஆமா, கட்டி புடிச்சு முத்தம் கொஞ்சம் மாதிரி கழுத்து புடிச்சு நெரிச்சிருக்க.
நான் ஏதோ சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டு அப்பப்ப ஜெயிலுக்கு போய் வந்துட்டு இருக்கிறேன். என்ன ஒரே அடியா தூக்குன தொங்குலான்னு முடிவு பண்ணிட்டியா? சுப்பிரமணி என்ன சுப்பிரமணி வேண்டாம், தண்ட சோற சாப்பிட்டுட்டு இங்கே சுத்திக்கிட்டு அலையறான், அனுப்பிச்சிட வேண்டியதானே? பஸ் அளவுக்கு அஞ்சு பத்து கொடுத்து அனுப்பிச்சிடலாம். வணக்கம் தாத்தா. வணக்கம். உங்க உடம்பு குணமாயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். எல்லாம் என் பேரை வந்த நேரம். ஆமாமா, இல்லனா சக்கரை வியாதி இருக்கிற நீங்க ஜாங்கிரி சாப்பிட்டு பிழைக்க முடியுமா? போலாம் போலாம். என்னைய கிளி பேசுது? நாக்க உரிச்சிட்டேன்ல, அதான் பேசுறேன். ஓஹோ, அப்ப என் பேரனுக்கு நாக்க உரிச்சிட்டா பேச்சு வந்துருமா? அட உரிச்சுதான் பாருங்களேன். உங்களைத்தான் பார்த்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வந்தப்பேன். என்னயா? உங்க தங்கை சந்திராவுக்கு வாத்தியார் அனுவுக்கு அம்மூர் கோயில கல்யாணம் நடக்க போகுதா? என்னங்க? எப்படி சந்திரா இங்கதானே இருந்தா? எங்க போனா தெரியலையே. எங்க போனா தெரியலையா? வாங்க வெளியே போலாம். என்ன இதெல்லாம், யார தேடி இருக்கேன்? இங்க ஏதாவது கல்யாணம் நடந்துச்சா? நடந்தது. பொண்ணு மாப்பிள்ளை எங்க? பொண்ணு மாப்பிள்ளையா? சுவாமிக்கு திருக்கல்யாணம் நடந்தது, அதுதானே சொன்னேன். என்னங்க நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு போயிட்டீங்க. எங்களுக்கு கையும் ஓடல காலும் ஓடல, கடைசியில சந்திரா மாடியில படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கு. நீங்க இப்படி போனீங்க, இறங்கி வர்றா. ஏய் தங்கராசு, என்ன பாப்போ கேட்டா கலாட்டா காரணம் தங்கராசு போயிட்டேன்னு தூக்கி போட்டு மதி வச்சு வந்துடுறேன். அவசரப்படாத, இப்ப நம்ம கலாட்டா பண்ணோம், நடக்காத கல்யாணத்து கூட நடந்ததா சொல்லி நம்மள தலைகுணம் வச்சிருவான். வதந்தி வதந்தியா வரட்டும், போகலாம். ராஜா என்னடாது, சந்திரா கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறாங்க, ஆகலேங்கிறாங்க, ஊர்ல ஒரே பரபரப்பா இருக்கு, நீ பாட்டுக்கு இங்க உட்காந்துட்டு இருக்க. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர். நான் கேட்ட கேள்விக்கும் நீ இப்ப சொல்ற பதிலுக்கும் சம்பந்தமே இல்லையே, எனக்கு ஒண்ணுமே புரியல போ. அம்மா, இது நாமக்கல் கவிஞருக்கு முன்னாலே தெரிஞ்சதுனாலதான் அவர் அப்பவே எழுதி வச்சுட்டாரு. உங்களுக்கு எல்லாம் போக போகத்தான் தெரியும். கத்தியின்றி ரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர். ஏண்டா கீரி புள்ள தலையா, வெயில்ல உண்டை கட்டி தின்னதை மறந்துட்டியா? இப்ப கொத்தோட திராட்சைய குதிச்சு குதிச்சு திங்கிறீங்களோ, நரியின் திராட்சை மாதிரியா? இவருக்கு நரிகிரின் அனாவசியம் பேசாதீங்க, எங்க பரம்பரை நல்ல பரம்பரை, சொந்த ஒரு ராஜபாளையம். இன்னொன்னுக்கு ராஜபாளையம் தான். யாரு? இவ்வளவு உயரமா இருக்கும், இவ்வளவு நீளமா இருக்கும், புடிச்சதுன்னா லப்னு இங்கதான் பிடிக்கும். விளையாடுறீங்க? ஆமா, இவர் பெரிய மாமா, நான் மச்சான், விளையாடுறதுக்கு எட்டி போனா ஜெயில இருந்த நாய. ஆமா, நீங்க மட்டும் மைசூர் மகாராஜா பேலஸ்லயே இருந்தீங்க. பேசாதான் பஞ்சத், பெரியவர் கீழே கூப்பிடாருங்க. எதுக்குடா கிளம்ப கூப்பிட்டா, கூட யாராவது இருக்காங்களா? இருக்காங்களே. நல்ல, இது வரைக்கும் மிஷின் போட்டு முடி வெட்டி போலீஸ் லெவல்ல. போலீஸ்னா தான் தெரியுமே. ஆமாமா, எனக்கு முன்னாலே ரெண்டு தடவை போயிட்டு வந்தவனாச்சே, உனக்கு தெரியாதா? திராட்சை திங்கிற ஞாபகத்துல என்ன வம்புல மாட்டி விட்டுறாதா? அதெல்லாம் இல்ல, நல்ல சுபகாரியம் வாங்க. சுபகாரியம்மா? தம்பி, நம்ம ஊமை பயில கட்டி போடலாம்னு அந்த பொண்ணை வர சொன்ன, பிடிச்சிருக்கான்னு கேளு. பொண்ண பிடிச்சிருக்கான். பொண்ணுக்கு சீட் நட தெரியுமான்னு கேக்குறாரு. ஓஹோ, பொண்ணுக்கு பாட தெரியுமான்னு கேக்குறாரு. இந்த பொண்ணு பாட்டு பாடுனா பூமி எனக்கு விளங்கிற போகுதா? அது என்னமாங்க பாட்டுனா இவருக்கு ரொம்ப பிடிக்கும், பாட சொல்லுங்களேன். கேக்குறேன் கேக்குறேன் கேக்குறேன்.
என்னடா யோசிக்கிறான், பூமி எனக்கு ஊ பண்ணதோட கட்டணும், அதானே நியாயம்? கரெக்ட் கரெக்ட். அந்த கழுட்டு கம்பு நாட்டி வாய் பேசாத ஊம பொண்ண எனக்கு கட்டி வைக்க பாக்குறான். நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவ? உள்ள இன்னைக்கு உண்மையிலேயே கோயில்ல கல்யாணம் நடக்க போகுது. ஏற்கனவே இருந்த பகையில தங்கராசு எண்ணெய் ஊத்திருச்சே. ஏதோ தங்கச்சி மேல இருக்க பாசனால அப்படி செஞ்சிருக்கு. பஞ்சாயத்து கூட்டியிருக்காளே, என்ன செய்ய போறாளோ? என்னங்கடா கல்யாணமான பொண்ணையும் மாப்பிள்ளையும் இங்க நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் முதலுக்கு அனுப்பி வைங்கடா. என்னது பட்ட பகல தீர்த்த சாப்பிட்டு பஞ்சாயத்து நடக்கிறதுக்குலாம் வந்துண்டு? அசிங்கமா இல்ல, அவன் மூலம் ஆத்துக்கு அனுப்புவான். ஏயா, பஞ்சாயத்துக்கு வந்து கூடிட்டு ஆளாளுக்கு என்னமோ கடப்பாறை முழுங்கின மாதிரி உட்காந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இவன் யாரு? நான் ஒண்ணு யாரோ இவர இல்ல சந்திராவுக்கு, நானும் ஒரு அண்ணன் தான். அண்ணங்கிட்ட சொந்தம் கொண்ட அண்ணன், நான் கழுத்து வச்சு அறுத்துருவேன். அவங்க குடும்பத்துக்கு நாங்க விரோதமா இருக்கோங்கிறதுக்காக எங்க தங்கச்சிய திருட்டு தரமா கடத்திட்டு போய் யாரோ ஒரு அனாதை பயலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காயா? இந்த கல்யாணத்தை நான் விரோதத்துக்காக செஞ்சு வைக்கல, விருப்பத்துக்காக தான் செஞ்சு வச்சேன். ஓ, விருப்பத்துக்காக செஞ்சங்கிறது புரியுதா? இல்ல, பாத்தியா ரகுவும் சந்திராவும் மனசார ஒருத்தர் விரும்பினாங்க, அதை அவங்க ஏத்துக்கல. வாழ்ந்தா ஒன்னாத்த வாழ்வோம், இல்லைன்னா சாவங்க ஒரு முடிவுக்கு அவன் வந்துட்டாங்க. உடனே ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாரு. என் தங்கச்சி இந்த பரதேசி பயில விரும்பந்தா இவன் போய் சொல்றான். சந்திரா யாரையும் விரும்பல. சந்திராக்காவும் வாத்தியாரும் லவ் பண்ணது எங்களுக்கு தெரியும். சந்திரா நீயே சொல்லுமா, நீ மனப்பூர்வமா விரும்பித்தான் உன் கல்யாணம் நடந்துச்சா? நாங்க இஷ்டப்பட்டு கேட்டதுனால்தான் தங்கராஜ் அண்ணே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. அழியப்பா, சம்பந்தப்பட்ட பொண்ணே ஒத்துக்கிருச்சு, இப்ப நீ என்ன சொல்ற சொல்லுங்கயா? இப்ப என்ன செய்யறது? நாங்க இந்த கல்யாணத்தை ஏத்துக்க முடியாதயா? அந்த திருட்டு தாலியை அறுத்துறீங்க. அழியப்பா, கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லு. இது உன் தங்கச்சி வாழ்க்கை பிரச்சனை, அது என் தங்கச்சியோட பிரச்சனைங்கிறது தெரியும். அதனாலதான் நான் இந்த முடிவை சொல்றேன். இந்த பாருங்க, நீங்க எப்படி வேணாலும் பேசி ஒரு நியாயமான முடிவெடுங்க, அதுக்கு நான் கட்டுப்படுறேன். ஆனா கழுத்துல இருக்கிற தாலியோட புனிதத்தன புரியாம விளையாடாதீங்க, அப்புறம் நான் நல்லவன் இருக்க மாட்டேன். பஞ்சாயத்தாச்சுன்னு பாக்குறேன்,
ஞாபகத்துல வச்சுக்க. இந்த பிரச்சனைக்கு நீங்க என்ன முடிவு சொல்றீங்க? நடந்தது எப்ப அவ்வளவு பெரிய கூட்டத்துல காளியப்பனும் அவங்க அண்ணனும் அப்படி சொல்லிட்டாங்களோ அப்ப இவங்களும் முன்னெச்சரிக்கையா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த புகாரையே கொடுக்க வந்திருக்கோம் சார். ஆத்திரத்துல அவங்க நிச்சயமா சங்கராசுக்கு ஆபத்தை உண்டாக்கிடுவாங்க. இந்த நல்ல பிள்ளைங்களுக்கு நீங்க தான் பாதுகாப்பு கொடுக்கணும் சார். இப்ப தங்கராஜ் எங்க இருக்காரு? தங்கச்சியையும் மாப்பிள்ளையையும் டவுன்ல ஒரு பத்திரிகாசிரியர் வீட்டுல பத்திரமா ஒப்படைச்சிட்டு வரேன்னு போயிருக்கான். ஐசி, நீங்க கொடுத்த ரிப்போர்ட்டுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை கண்டிப்பா செய்யறேன். என்ன சார் சுத்த பேத்தலா இருக்கேன்? தங்கராஜ் குடும்பத்துக்கு எங்களுக்கும் பக இருக்குதுங்கிறதுக்காக அவங்களுக்கு எந்த ஆபத்து ஏற்பட்டாலும் அதுக்கு நாங்க தான் பொறுப்பு எழுதிக்கிட்டா எப்படி சார் ஒத்துக்க முடியும்? என்னென்ன இது? அதானே எவனோ ஒருத்தன் புகார் கொடுத்தாங்கிறதுக்காக நாங்க எப்படி சார் உடனே குற்றவாளி ஆக முடியும்? சம்பந்தப்பட்டவங்க கொடுத்த புகார் பேர்ல தான் நாங்க இந்த நடவடிக்கை எடுத்திருக்கோம். நீங்க பஞ்சாயத்துல சொன்னதுக்கு எங்ககிட்ட சாட்சிகள் இருக்குது. இந்த வாக்குமூலத்துல கையெழுத்து போட்டீங்கன்னா விஷயத்தை இதோட விட்டுருவோம். இல்ல பாதுகாப்பு நடவடிக்கைப்படி உங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிடுவோம். கோர்ட் இருக்குது, அங்க வந்து சொல்ல வேண்டியது சொல்லுங்க. என்னங்க கொஞ்சம் வாங்கல? என்னடி அரெஸ்ட் பண்றது, கோர்ட்டுக்கு போறது, இதெல்லாம் வேண்டாங்க. இன்ஸ்பெக்டர் என்ன கேக்குறாரோ அதை எழுதி கொடுத்துருங்க. நாளைக்கு அந்த பய தங்கராசுக்கு வேற ஒருத்தருக்கும் தகராறு வந்து அவனுக்கு ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நாங்க தான் பொறுப்பா? இந்த ஊர்ல நாங்க விசாரிச்ச வரைக்கும் தங்கராஜுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் உங்களை தவிர அவர் யாருமே பகையாளி இல்ல. அதனால இதுல ஒரு கையெழுத்து போட்டு அதன் பிரகாரம் நடந்துக்கிறதா உங்களுக்கு நல்லது. என்ன யோசிக்கிறேன், கையெழுத்து தானே கேக்குறாங்க, போட்டுரும். அதனால தலையெழுத்து மாறிட போறது இல்ல. பேனா கொடுங்க சார், 104. அதுல ஊர்க்காரங்க ரெண்டு பேர்த்திட்ட சாட்சி கையெழுத்து வாங்கிட்டு வந்துருங்க. எஸ் சார், நான் வரேன். கையெழுத்து போட்டிருக்கீங்க, பார்த்து நடந்துங்க. போப்போ. ஏண்டா நீயே ஊமை, உனக்கு மேடை பாடகி பொண்டாட்டியா வரணுமா? அவர் பாத்தினா ரொம்ப பிடிக்கும். ஏண்டா ஊமையனே என் ஊமை தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கலனா வேற யாரா பண்ணிக்குவா? என்ன நிலைமைய பாத்தியாடா? உன் பேச்ச கேட்டு நடிச்சு தெருவுல வர போறவெல்லாம் இழுத்து போட்டு அடிக்கிறான். என் மூக்கு ரத்தத்தை பாத்தியாடா? எனக்கு நல்லா தமிழ் தெரிஞ்சு கூட ஐயோ அம்மான்னு தமிழ்ல சொல்லி அழ முடியாத நிலைமைக்கு என்ன ஆளாக்கிட்டியடா? உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ண? நல்லது தானே பண்ண. உன் சொத்தை நான் அபகரிச்சனா? இல்லங்க அண்ணே. இல்ல உன் தலையில தீ வச்சனா? இல்லண்ணே. உனக்கு என்ன துரோகம் பண்ண? இப்ப என்னதான் பண்ண சொல்றீங்க? என் மூஞ்சில காயமான மாதிரியே ஓம் மூஞ்சிலையும் காயமாகணும். அது நீயே காயப்படுத்திக்கிறியா இல்ல நானே கல் எடுத்து குத்தி விட்டான்? அது வந்து அங்க வர போலீசே. எங்க ஓடினானே? டேய் ஓடாத, எனக்காக பேசாதீங்க. அத்தே, அத்தே வாங்க மாமா. அத்தை இல்ல வயலுக்கு போயிருக்காங்க. சரி, உங்களுக்கு நீ காஃபி வச்சு கொடுமா, நான் போய் அத்தை குடிச்சு வந்துறேன். நீ உட்காந்து பேசிட்டுங்க, நான் இப்ப வந்துறேன். நல்லதுங்க, போய் உட்காருங்க. உன் பேர் தான் கண்ணம்மாவாமா? ஆமாங்க. எங்களை யாரோ எவருன்னு வித்தியாசமா நினைக்காதம்மா.
உங்க அக்கா புருஷன் காளியப்பன் தான் எங்க ஊருக்கு ஆள் அனுப்பி உன்னை பொண்ணு பார்க்க வர சொல்லியிருந்தாரு. நீங்க தப்பா நினைக்கலன்னா உங்க பிள்ளைகிட்ட கொஞ்சம் தனியா பேசலாமா? தாராளமா பேசலாமா, இதுல ஒண்ணும் தப்பே இல்ல. ஐயா கண்ணே போய் பேசிட்டு வாடா. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆ பிடிச்சிருக்கு. இந்த ஊர்ல இன்னொருத்தருக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமே? எப்படி தெரியும்? உங்க அக்கா புருஷன் எல்லாரும் சொல்லித்தான் எங்களை கூட்டு வந்திருக்காரு. எல்லாம் தெரிஞ்சும் கல்யாணத்துக்கு தயாரா இருக்கீங்களா? ஆமா. டேய் என் கழுத்துல தாலி கட்டிடுவே நீ. அறுத்துருவே அறுத்து. அப்பா அப்பா என்ன இருக்காரு. இதோ கூட்டிட்டு வந்துறேன், நீங்க உட்காருங்க. சரி. ஐயா பொறுமையா இருங்க, அங்க பேசிக்கிறோம். வா தம்பி. என்ன தம்பி, நீ வாட்டுக்கு ஒரு புது பிரச்சனை கிளப்பி விட்டுட்ட. பாவம் உங்க அத்தை எதி கலங்கி போயிட்டாங்க. உங்க அத்தை என்னமோ பெரிய அண்ணன் குடும்பமும் வேணும் சின்னண்ணன் குடும்பம் வேணும்னு நினைக்குது. ஆனா நீ அவங்களுக்கு அந்த வீட்டு உறவே இருக்க கூடாதுன்னு கண்ணம்மாவுக்கு ஒரு புது மாப்பிள்ளைய கொண்டு வந்தா அந்த கிழவி என்னப்பா செய்யும்? ஏதோ கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி உங்க அத்தை இஷ்டப்படி கண்ணம்மாவை அவங்க சின்னண்ணன் வீட்டுக்கே கொடுக்க ஏற்பாடு செய்யணும். ஆம்பளை இல்லாத வீடு, நீதான் மூத்த பிள்ளையா இருந்து உங்க அத்தைக்கு உதவி செய்யணும். அவங்களுக்காக இல்லைன்னாலும் எங்க முகத்தை கொஞ்சம் பாருப்பா. நீங்கெல்லாம் யாரு? என் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, நானும் பஞ்சாயத்துக்கு வரமாட்டேன், பஞ்சாயத்து என்கிட்ட வரக்கூடாதுன்னு அத்தனை பேர் மத்தியில் சொன்னேனே, மறந்துட்டீங்களா? இந்த நிமிஷமே இடத்த காலி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அழியப்பா வெளியே போங்கன்னு சொன்ன. காமாட்சிமா உங்களை மன்னிக்கணும். ஐயா அத்தை, இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் பஞ்சாயத்தாரும் ஒன்னும் செய்ய முடியாது, போலீஸும் தலையிட முடியாது. இது நம்ம குடும்ப விவகாரம். இதுல முடிவெடுக்க வேண்டியது உங்க கையிலயும் என் கையிலயும் தான் இருக்கு. சிபாரிசுக்காக நீங்க ஆளுங்களை கூட்டிட்டு வந்ததுல இருந்தே உங்க முடிவு என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப நான் என் முடிவை சொல்றேன். என்னைக்கு உங்க சின்ன பொண்ணு கண்ணம்மா கழுத்துல தங்கராசு தாலி கட்டுறானோ அன்னைக்கே உங்க பெரிய பொண்ணு கல்யாணி வாழா வெட்டி அவங்க வீட்டுக்கு வந்துருவா. ஐயா ஏதாவது உன் தம்பிக்கு சொல்லக்கூடாதா? ஐயா சொல்லியா? நீங்க உங்க மனசை மாத்திக்கிறத தவிர ஒரு வழி இல்ல. ஐயோ அம்மா அம்மா நீயாச்சும் கொஞ்சம் சொல்லக்கூடாதாம்மா. நான் என்ன சொல்றது சின்னம்மா? அம்மா அம்மா கல்யாணி அம்மா பெற்றவளே நம்ம வாழ்க்கைக்கு ஏமனா வந்துட்டேன். நான் ஏன் ரெண்டு அண்ணன்களுக்கு தங்கச்சியா பிறந்தனோ
பொண்ணுங்களை பெத்தலாம். கடவுளே, நான் இன்னும் உயிரோட இருக்கணுமா? இன்னும் என் சோதனை பண்றேன். வேலைக்கு தான் முள்ளா இருக்கு நினைச்சேன், அது என் காலையில குத்திருச்சு. என் மூத்த மாப்பிள்ள இப்படி எல்லாம் செய்வாருன்னு நான் கனவுல கூட நினைக்கிறே இல்ல. என் குறையெல்லாம் யாருகிட்ட போய் சொல்லி அழுவேன்? ஐயா தங்கராசு, தங்கராசு கல்யாணத்துக்கு தாலிய இடைஞ்சல் பண்றானாமே, அது கவலை கவலை போட்டு உட்கார்ந்து இருக்கீங்க. அதா நான் சொல்றபடி செய்யுங்க, விளக்க மாத்தாலே நச்சு நச்சுன்னு அடிங்க, அப்பதான் எங்களுக்கு புத்தி வரும். மாரியப்பனே, நீங்க மேல வீட்டு போங்க. இல்ல தங்கராசு, நீ ரொம்ப நல்லவன், உன் தங்கமான மனசு புரிஞ்சுக்க முடியாம தொல்ல கொடுக்கும் போது அவங்கள சும்மா விட கூடாது. சரி சரி, நீங்க வீட்டு வாங்க. ஆத்தா, நான் சொன்ன மாதிரி விளக்க மாத்தாலே நாலு அடி அடிங்க. மாமா, இங்க எதுக்கு வந்த? நான் வந்து உங்களை பார்த்து பேச வேண்டிய நிலைமைதான் உண்டாக்கிட்டீங்க. இங்க பார், நாங்க பெரியவங்க, 1000 பேசிக்குவோம். நீ சின்ன பொண்ணு, இதெல்லாம் தலையிடாத. என் வாழ்க்கையோட நீங்க விளையாடுறப்ப நான் எப்படி தலையிடாம இருக்க முடியும்? நீ தலையிட்டாக போறது ஒண்ணும் இல்ல, நடக்க போறதான் விதி. அதுக்கு நீ தயாராரு. தென்ன மரத்துல தேள் கொட்டினா பல மரத்துல நெல் கட்ட கூடாது மாமா. யார் மேலயும் உள்ள பகையை தீட்டுக்கிறதுக்கு நீங்க அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து தாலி கட்டின பொண்டாட்டிய, அதுவும் உங்க சொந்த அத்தை மகன் கூட பாக்காம, 5 வயசு குழந்தைக்கு தாய்ங்கறத பத்தி எல்லாம் கவலைப்படாம, பாழா வெட்டியாக்கி வீட்டுக்கு அனுப்பிடவே சொல்லிருக்கீங்களே, இது உங்களுக்கு கேவலமா இல்ல? உங்க அக்காவுடைய வாழ்க்கை முக்கியம் தெரியுதுல்ல, அது போதும். எங்க அக்காவை பகட காய வச்சு மிரட்டா? நீங்க ஏற்பாடு பண்ணிருக்க கல்யாணத்துக்கு நாங்களா ஒத்துக்கோன்னு நினைக்கிறீங்க? தங்கராஜ் மாமா என் கழுத்துல தாலி கட்டாமலேயே நான் அவருக்கு பிள்ளைய பெத்துட்டு போறேன், அப்ப என்ன செய்வீங்க? ஊரே காரி துப்பு. அச்சா, ஊர் என்ன மாமா ஊரு? என்ன பொறுத்த வரைக்கும் தங்கராஜ் மாமா தான் எனக்கு உலகம், மத்தவங்க எல்லாம் அவர் கால் தோசிக்குதான் சமம். ஞாபகம் வச்சுக்கோங்க. நடந்ததில்ல, இதையெல்லாம் நீங்க சரியா புரிஞ்சுக்கலன்னு தான் நான் வருத்தப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்ல, பல வருஷங்களுக்கு முன்னால் நடந்த விபத்தை நீங்க மன்னிச்சு மறக்காம இன்னைக்கும் பகையா நினைக்கிறீங்களே, அதை நினைச்சுதான் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். சரிதான் நிறுத்தரா, எங்க அப்பா ரோட்ல வச்சு துள்ள துடிக்க உங்க அப்பா வெட்டி கொன்னானே, அதையா மறக்கணும் மன்னிக்கணுங்கிற? இருந்தாலும் அதில் உள்ள நியாயத்தை நிறுத்தடே. எங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டம் உனக்கு நியாயம்னா, உனக்கு ஏற்பட போற நஷ்டம் எங்களுக்கு நியாயம் தான். எனக்கும் கண்ணம்மாவுக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நீங்க எடுத்திருக்க முடிவை நாங்க மீறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அப்படி நடக்கும்போது அதை தடுக்க யாரால முடியாது, அதை மறந்துடாதீங்க. நடத்தி பாடுற, உன்னால முடியுமா முடியாதுங்கறத நாங்களும் பாக்குறோம். அதை விட்டுட்டு என்னமோ இங்க வந்து கதை பேசிட்டு இருக்க. பாலா வெட்டி அமிச்சிருவேன் நீங்க சொல்லியும், உங்க உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு கொஞ்ச நேரத்துக்கு முந்தி சொன்னாங்களே, அவங்களுக்காகத்தான் இன்னைக்கு ஒரு முடிவோட இந்த வீடு நான் வந்திருக்கேன். அண்ணே கொஞ்சம் இங்க வாங்க.
கண்ணம்மா கழுத்துல நான் கட்ட வேண்டிய மாங்கல்யத்தை இந்த குடும்பத்துல ஒப்படைச்சிருக்கேன். எங்க குடும்பத்து மேல இருக்கிற பகையும் வெறுப்பும் தீந்து உங்க மனசு என்னைக்கு சமாதானப்படுதோ அன்னைக்கு உங்க கையால எடுத்து கொடுங்க. கண்ணம்மா கழுத்துல நான் கட்டுறேன். ஆனா வேற யார் கையிலயே எடுத்து கொடுத்து கண்ணம்மா கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அது கனவுல நடக்காது. முடிவெடுக்க வேண்டிய பொறுப்ப உங்ககிட்ட விட்டுட்டு போறேன். என் பேரன் கடிச்சிட்டான் ஆக்கல வேலு குத்தி முதுகுல அலை குத்தி தேர்காவடி எடுத்து சொல்றேன்னு வேண்டிக்கிட்டேன். அதான் இது. எல்லாம் சாப்பிடுறேன். ஓ உங்களால சாப்பிட முடியாதுல்ல. உங்களுக்கு நான் சாப்பிடுறேன். அடிக்குதானே என்ன பண்றது உங்க தாத்தாவோட வேண்டுதல். ஐயோ முருகா மிதிக்காதீங்க முருகா. பெரிய சாமியா இருங்க. நான்டா என்ன விஷயம்? நான் ஜெயில இருந்து வரேங்க. உங்க பங்காளி சின்ன கருப்பு ஜெயில இருக்காருல அவர் நீங்க குணமானத பத்தி ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகி வரேன்னு உங்கள்ட்ட சொல்ல சொன்னாரு. டேய் நீ இளையராஜா கிட்ட போல. அவன் என் பேரங்க. அவன் ஏன் இளையராஜா கிட்ட போனோம்? அவன் நல்லா பாடுவாங்க. பாடுறதா? அவன் ஊமைங்க. யாரு ஊமை? அவன் ஜெயில இருந்தவங்க. நான் தான் வாடேன். ஜெயில இருந்தானா? நீ கவலையே படாத. வர்ற பதினஞ்சாம் தேதி எனக்கு விடுதலைன்னு ஜெயிலரையா சொல்லிட்டாரு. நான் ஊருக்குள்ள வந்துட்டா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைச்சிடும். நீ பதட்டப்படாம ஊருக்கு போ. டவுனுக்குள்ள காரு பஸ் அதிகமா போவோம். பாத்து போப்புள்ள போயிட்டு வரங்க. உனக்கு விஷயம் தெரியுமா? என்ன கிழவன் ஒரு பதினஞ்சாம் தேதி ஜெயில இருந்து விடுதலை வரான். எந்த கிழவன்? அதான் தங்க தப்ப வீட்டினாரு அவ கூறு பாக்குற நேரம் வந்தாச்சு. ஜெயில இருந்து வெளியே கூட்டிட்டு போய் ஒரு வேலையும் நடக்காம மறுபடியும் திருப்பி ஜெயிலுக்கே கூட்டிட்டு வந்துட்டேன். இளையராஜாவை பார்த்து மயக்க பிடிக்க வேண்டிய கையில மறுபடியும் விலங்க மாட்டி விட்டுட்டேன். ஊனமற்ற ஊமையா நடிச்சு கிழவன் சொத்தை எல்லாம் கொள்ளையடிக்க பாத்தீங்களே, இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? என்ன? அநேகமா ஆயுள் தண்டனை தான். அநேகம் இல்லன்னா தூக்கு தண்டனை. கேட்டுக்கிட்டியா? தூக்கு தண்டனை. தூக்கு தண்டனை. தூக்கு தண்டனை. அண்ணே அண்ணே வாங்க. ஆச்சாடி ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கே? இப்படி தலையில பூவோட உங்களை பார்த்து எம்பட்டு நாளாச்சு. அண்ணே ஜெயிலுக்கு போன நாள்ல இருந்து பூவே வச்சுக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சிங்க. ஏண்ணி பச்சைதான் வச்சுங்க. ரெண்டு மணம் தான் வைக்கணுமா? ஒரு பத்து மணம் பூ வாங்கி ஏராசாத்தி தலை நிறைய வச்சுக்கணும். இந்த மாதிரி கொஞ்சமா பூ வச்சுக்கிட்டாதா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ணே நான் போய் அந்த கிழவனை ஜெயில் வாசலி தீர்த்து கட்டிடுறேன். நீ வெளிய இருந்து கேஸ பாத்துக்க. அப்படி நான் டவுனுக்கு போறதுக்குள்ள அவன் இங்க வந்துட்டான். நீ தீத்து கட்டிட்டு நான் வெளிய இருந்து கேஸ பாத்துக்கறேன். கவலைப்படாதடா. இங்க எல்லாத்துக்கும் ஆளுங்க ஏற்பாடு பண்ணிருக்கேன். நீ போயிட்டு வா, நான் பாத்துக்கறேன். சரி. அண்ணனை கூட்டிட்டு வரதுக்கு தங்கராசி எப்ப போகுது? காலையில முத பஸ்க்கு போயிட்டா தவன். போயாச்சா? விட்டுறது என்ன? சரிடா. எப்பவுமே கதர் வேஸ்ட் கதர் சட்டை எடுத்தது இல்ல எடுத்துருக்கீங்க? எங்க அப்பா உட்கார்ந்து நான் வரேன். வாங்க.
ஐயா இந்த சங்கிலியை மறந்துடாதீங்க, போய் லெட்டர் போடுங்கய்யா. எங்க வீட்டுல லெட்டர் போட சொல்லுங்கய்யா. கரெக்ட் டைமுக்கு கொண்டு வந்து சேர்த்ததுனால அவர் உயிருக்கு ஒண்ணு ஆபத்தில்ல, கவலைப்படாதீங்க. டாக்டர் சார், நான் எங்க அப்பா வளர்த்துக்கிட்டு உடனே ஊருக்கு போண்டிருக்கு. நான் போய் எங்க அண்ணியை உடனே அமுச்சு வைக்கிறேன். நான் புறப்படுறேன் சார். உங்க பேர் என்ன சொன்னீங்க? என் பேர் தங்கராசு. நான் தான் இங்க கொண்டு வந்தேன், தயவு செய்து அவரை சொல்லாதீங்க. நான் வரேன் சார். தங்கராசு, யாராவது வாங்களேன் சிஸ்டர், டாக்டர் ப்ளீஸ் இங்க வாங்க சிஸ்டர். என்னங்க? எங்க தங்கராசு கூப்பிடுங்களேன். தங்கராசு யாரு தெரியல? தங்கராசு, நீ யாருமா? தங்கராசு தெரியலீங்க. இங்க யாரு இல்லைங்க, அவர் அப்படியே போயிட்டாருங்க. இறங்கின உடனே அவன் கழுத்துக்கு குறிவை. இறங்கின உடனே அவன் கழுத்துக்கு குறிவை. Thank you.
என் பிள்ளைகளை விட்டு என்னதெல்லாம் வெட்டோம் வெட்டுறா வெட்டு ஒரு முக்கியமான சொல்லட்டே இனி மேல் பொடிமட்டையை தொட்ட மூக்க அறுத்துருவேன். கட்டிமானா கட்டிமானா